ஹலலூயா. சங்கீதம் 9 சங்கீதம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் நான் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் நான் விவரிப்பேன். இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், உங்களுடைய முழு இருதயத்தோட இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்கள் முழு இருதயத்தோட இயேசுவை நம்புங்கள். முழு இருதயத்தோடு கதறுங்கள். அவர் நிச்சயம் உங்கள் மேல் உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்டு உங்களுக்கு அவர் அற்புதம் செய்வார். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்திலே அவர்கள் இடரென்று அழிந்து போவார்கள். சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் எப்பொழுதும் அடைக்கலம். நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே அவர்களுக்கு தஞ்சம் என்று வேதம் சொல்லுகிறது. வாழ்க்கையிலே உண்டானதான போராட்டங்கள், வாழ்க்கையிலே உண்டானதான வியாதிகள் உங்களை சிறுமைப்படுத்தி இருக்கலாம். மனிதர்கள் ஒருவேளை உங்களை சிறுமைப்படுத்தி இருக்கலாம். இன்று ஆண்டவர் இயேசுவின் இடத்திலே வந்திருக்கிற உங்களை, அவர் உங்களை அந்த சிறுமையை அவர் நீக்கி அவர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை, ஆண்டவரை தேடுகிறவர்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனாலே அவர்களை கைவிடுகிறது இல்லை. இந்த மாலை வேளையிலே நீங்கள் ஆண்டவரை தேடுகிறபடினால் இங்கே வந்திருக்கிறீர்கள். என் ஆண்டவர் இயேசு உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. சேர்ந்து எல்லாரும் ஒருமனப்பட்டு படிப்பீங்களா? மிகவும் இலகுவான ஒரு பாடல். முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே, உம் அதிசயங்களை எல்லாம் நான் எடுத்துரைப்பேன், நீர் அதிசயமானவர். ஆமென். முழு முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே, உன்னதமானவரே, உம்முறைவிடம் நீரானே, உன்னதமானவரே, உம்முறைவிடம் நீரானே. உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, உம்மை போற்றுகிறோ. உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, உம்மை போற்றுகிறோ. எந்த முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே,
இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே. ஹல்லேலூயா. படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளை புகழிடமே. சொல்லுங்க. நெருக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளை புகழிடமே. நெருக்கடி வேளையில் புகழிடமே, நெருக்கடி வேளையில் படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளை புகழிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளை புகழிடமே. நெருக்கடி வேளையில் புகழிடமே, நெருக்கடி வேளையில் இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே, அதிசயமானவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீரானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீரானே. உயர்த்துகிறோ, உம்மை போற்றுகிறோம். சொல்லுங்க. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். என் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, என் முழு இதயத்தோடு உம்மை துடிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே. வல்லமையின் தேவனே, இதுவரைக்கு நீர் எங்கள் வாழ்க்கையில செய்து அதிசயங்கள் எத்தனை அதிகமாய் இருக்கிறது அப்பா. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. எங்கள் மேலே நீ மனதுருகிறீரே. ஒடுக்கப்படுகின்ற வேளையிலே, எல்லா பக்கத்தாலும் நெருக்கப்படுகின்ற போது, எங்கு செல்வது என்று தெரியாமல் தவிக்கின்ற போது, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டோம் ஆண்டவரே. எங்கள் சத்தத்தை கேட்டு எங்களுக்கு உதவி செய்ய நீர் வந்தீரே. உமக்கே நன்றி அப்பா, உமக்கே நன்றி ஆண்டவரே. உமக்கே எல்லா துதிகள், உமக்கே எல்லா ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஆமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளை புகழிடமே. சொல்லுங்க. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளை புகழிடமே.
நெருக்கடி வேளையில் புகழிடமே, நெருக்கடி வேளையில் புகழிடமே. முழு இதயத்தோடு உம்மை இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. சொல்லுங்க, சொல்லுங்க, என்னுரை விடவே உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, உயர்த்துகிறோ. உள்ளத்தினாலத்தில் இருந்து என் ஆண்டவரை நீங்க துதிக்க துதிக்க அவருடைய சமூகம் மேல வந்திறங்குகிறது. தேவன் ஆவியா இருக்கிறார், தேவ ஆவியானவர் உங்கள் மேலாக அசைவாடுகிற போது வாழ்க்கையில இருக்கிற எல்லா கட்டுகளும் உடைந்து போகிறது, எல்லா தடைகளும் உடைந்து போகிறது. உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படுகிறது. என் ஆண்டவர்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நன்மைகளை ஆயத்தப்படுத்தி இருந்தும் அதை இனி பெற்றுக் கொள்ள முடியாமல் போகின்ற போது அவற்றின் தடைகளை எல்லாம் நீக்கி போடுகிறவர் உன் நடுவிலே இறங்கி வருவார். ஹல்லேலூயா. எழுந்தருளும் என்ற ஆண்டவரே, ஏதிரி கை ஓங்க விடாதையும், எழுந்தருளும் என்ற ஆண்டவரே, ஏதிரி கை ஓங்க விடாதையும், ஏதிரி கை ஓங்க விடாதையும், ஏதிரி கை ஓங்க விடாதையும். எழுந்தருளும் எங்கள் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதையும். சொல்லுங்க, எதிரி கை ஓங்க விடாதையும், எதிரி கை ஓங்க விடாதையும். உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே, என்று இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் அதிசயமானவரே, என் ஊரை வீடம் நீரானே, உள்ளமானவரே, என் ஊரை வீடம் நீரானே. திரும்ப சொல்லுங்க, உள்ளமானவரே. கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க,
இயேசுவை தேடி வந்திருக்கிற உங்களை என் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவரை தேடி நீங்க வந்திருக்கிறீங்க, வந்த விதமாய் அவர் உங்களை அனுப்ப மாட்டார். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 9:10, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதே இல்லை. எல்லாரும் ஒருமனப்பட்ட ஒரு வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே சொல்லுங்க, எல்லாரும் இயேசுவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று வேதம் சொல்லுகிறபடி நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன். நீர் என்னை கைவிட மாட்டீர் சொல்லுங்க, நீர் என்னை கைவிட மாட்டீர், நீர் என்னை கைவிட மாட்டீர்.
நான் உம்மை நம்புகிறேன் இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நம்புகிறேன். ஹல்லேலூயா. சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை அறிந்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் விடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் இயேசு கை விடுவதில்லை. தகப்பன் இயேசு கை விடுவதில்லை. என் தகப்பன் இயேசு கை விடுவதில்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உள்ளதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்து வைப்பேன் அதிசயமானவரே. உம் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் சொல்லுங்க. கை விடுவதே இல்லை, இயேசு கை விடுவதே இல்லை, இயேசு கை விடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. Hallelujah, Hallelujah.
ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் எங்கள் நேச தேற்றுவா, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, பிள்ளை அன்றோ, நான் உங்கள் பிள்ளை அன்றோ. சொல்லுதே இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், தகப்பனே அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். கரங்களை அசைத்து அல்லேலூயா 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 பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்லி
இயேசுவே நன்றி சொல்கிறோம். படிங்க இயேசுவே நாம் ஆண்டவரே பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே வல்லமையா இறங்கி வாங்கப்பா, ஓ விடுதலை கொடுக்க இறங்கி வாங்க. சங்கத்தை வாஜிக்கிறோ உம் வல்லமையாளுமை நிறைத்து எமையாளுகை செய்ய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. வாரும் தூயாவியே உம் பிரசன்னத்தை வாஜிக்கிறோ உம் வல்லமையாளுமை நிறைத்து எமையாளுகை செய்ய அக்கினியும் நீரே அக்கினியும் நீரே பெருகாற்று நீரே பெருமழை சன்னத்தை வாசிக்கிறோ உம் வல்லமையாளுமை நிறைத்தே எமையாளுகை செய்ய ஜீவத்தண்ணீர் வல்லமை உண்டி உண்டி அற்புத வல்லமை இயேசுவின் திருரத்தத்தில் வல்லமை உண்டி உண்டி அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டி உண்டி அற்புத வல்லமை வல்லமை உண்டி உண்டி அற்புத வல்லமை வல்லமையுண்டு எல்லா விசுவாசிகளும் ஆவியில நிறைந்து ஆமே கல்வாரிக்கு போனார் என் இயேசு
ஐயா வாழ்கே வாழ்கே நாமும் வாழ்கே ஐயா வாழ்கே வாழ்கே எளிமையான எங்களையே என்றும் நிற்பவரே வாழ்கே வாழ்கே உன் நாமும் வாழ்கே ஐயா வாழ்கே வாழ்கே அமேன் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் வானிலும் பூமியிலும் மேலாட நாமம் ஆனாதே வாழவர் வானிலும் பூமியிலும் மேலாட நாமம் அமேன் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் அது இப்போ இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் Hallelujah, 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 இயேசுவின் நாமத்திலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அசைவாடும் ஆலயத்து அசைவாடும் என் வாழ்வு அசைவாடு வேண்டிருக்கிறோம் அசைவாடு இந்நேரமே சொல்லுதே அசைவாடு ஆலயத்தில் அசைவாடு என் வாழ்வு அசைவாடு வேண்டிருக்கிறோம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி வாழ்வழுக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் உற்சாகமாய் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழுக்கும் இயேசு ராஜாவுக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே ஆனந்த துணியா உயர்த்துவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆமே தாங்கி உன்னை நடத்துவாரே
கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழுக்கு இயேசு ஜெயம் கொடுக்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு விசை எழுந்திருக்க போறீர்கள். இந்த இடத்துல ஒருவருக்கு நாங்கள் விடுதலை கொடுப்பதும் இல்லை, எங்களால் விடுதலை கொடுக்கவும் முடியாது. ஆனால் எங்கள் நடுவிலே வாசமாயிருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசுதான் விடுதலை கொடுக்கிறவர். நீங்கள் மனிதனை பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது, உங்களுக்கு சுகம் கிடைக்காது. நாங்கள் ஆராதிக்கிற இயேசுவை இந்த மாலை வேளையிலே நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் இயேசுவை இந்த மாலை வேளையிலே நீங்கள் நோக்கி பார்க்கிற போதுதான் உங்களுக்கு விடுதலை இருக்கிறது. ஏதோ விடுதலை பெறுவதற்காக நீங்கள் வந்து ஒரு மனிதனை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. இங்க ஆராதிக்கிற இயேசுவை நோக்கி கூப்பிடணும். இயேசுதான் விடுதலை கொடுப்பார். நீங்க இந்த இடத்துல வியாதியோடு வந்திருக்கலாம், பலவீனங்களோடு வந்திருக்கலாம், போராட்டங்களோடு வந்திருக்கலாம். ஆனால் நீங்க இயேசுவை கூப்பிடாட்டி வந்த விதமா எந்த ஒரு அற்புதமும் பெறாமலே நீங்க வந்த விதமா போக வேண்டி நேரிடும். ஆகவேதான் இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் 2000 வருடங்களுக்கு முன்பதாக அந்த கல்வாரி சிலுவையிலே உன்னை வாழ வைப்பதற்காக உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை அக்கிரமங்களை உன் பாவங்களை அவர் தம்மேலே சுமந்து எங்களுக்காக உனக்காக அவர் நாங்கள் பெற வேண்டிய தண்டனையை அன்று கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக பெற்றார். தன்னுடைய ஜீவனை அந்த சிலுவையிலே மரணத்திலே ஊற்றினார். அவருடைய இரத்தம் எங்கள் பாவங்களை கழுவுகிறது. அவருடைய சரீரத்திலே உண்டானதான காயங்கள் எங்கள் வியாதிகளை கழுவி விடுகிறது. இந்த இயேசுவை நீ நம்ப வேண்டும். இந்த இயேசுவை நீ நோக்கி பார்க்க வேண்டும். இந்த இயேசுவை தான் நீ நோக்கி கதற வேண்டும். அந்த இயேசுவை நீ நம்பினால், அந்த இயேசுவை நீ நோக்கி கதறினால், அந்த சிலுவையிலே இயேசு கொடுத்த விடுதலை உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த மாலையிலே வந்து இறங்கும். அல்லேலூயா. விசுவாசிகள் யாவரும் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தகப்பனே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய வல்லமை எங்கள் மேலாய் வந்திறங்கும்படிக்காய், வல்லமை வந்திறங்கும்படிக்காய், வல்லமை வந்திறங்கும்படிக்காய். ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலே அன்று நீங்க சிந்தின அந்த இரத்தம் எங்கள் மேலாய் ஆண்டவரே வந்திறங்கட்டும். உம்முடைய இரத்தம் எங்கள் பாவங்களை கழுவட்டும். சொல்லுங்க, அக்கிரமங்களை கழுவட்டும். ஆண்டவரே, எங்கள் வியாதிகளை குணமாக்கட்டும். இயேசுவை தேடி வந்திருக்கிற ஜனங்கள் மேலாய் நீர் மனதுருக வேண்டும், நீர் மனதுருக வேண்டும். அந்த கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை வாழ வைப்பதற்காக நீர் உம்முடைய ஜீவனையே ஊற்றினீரே. இந்த மாலை வேளையிலே இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக, மனதுருகுவீராக, மனமறங்கு வீராக, அற்புதம் செய்ய வாருமையா, அதிசயம் செய்ய வாருமையா, அதிசயம் செய்ய வருவீராக. இயேசுவே வாரும், இயேசுவே வாரும். பிள்ளைகளை தொடுபடிக்காய் வருவீராக, வாலிபர்களை தொடுபடிக்காய் வருவீராக. ஒவ்வொரு தாயையும் ஒவ்வொரு தகப்பனையும் தொட்டு சுகமாக்கும்படிக்காய் இறங்கி வருவீராக. விடுவிக்கிறவரே இறங்கி வாரும், அற்புதம் செய்கிறவரே இறங்கி வாரும், மகிமையின் தேவனே இறங்கி வாரும், இரட்சகரே இறங்கி வருவீராக. இறங்கி வருவீராக. வியாதிகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ராத்திரி வேளையிலே முறியடித்து ஜெபிக்கிறேன், முறியடித்து ஜெபிக்கிறேன். வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. சூனியத்தின் வல்லமைகள் முறிந்து போகட்டும்,
சூனிய எச்சங்கள் சரங்களை விட்டு வெளியேறட்டும். பொல்லாத ஆவிகள் சரங்களை விட்டு வெளியேறட்டும். ஆத்துமாக்களோடு பிணைந்திருக்கிற பொல்லாத ஆவிகள் வெளியேறி வருவதாக. மனிதர்களை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கட்டுகளை அவிழ்த்து வெளியேறுவதாக. இயேசுவே உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். இயேசுவே உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே ஜெயம் எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெயம் எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே விடுதலை இறங்கி வரட்டும். விடுதலை இறங்கி வரட்டும். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்துல இயேசுவே உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். ஐயா, இந்த இடத்துல உம்மை தேடுகிற ஜனங்களும் ஆண்டவரே தூரத்தில் இருந்து உம்மை இந்த வேளையில தேடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்கள் மேலாய் உம்முடைய மனதுருக்க இறங்குவதாக. பாவங்களை மன்னியும், அக்கிரமங்களை மன்னியும், துன்பார்க்கங்களை மன்னியும், இந்த வியாதிகளுக்கு காரணமாய் இருக்கிற எல்லா ஆண்டவரே பாவங்களை எடுத்து போடுவீராக. இயேசுவேமுடைய இரத்தத்தால் கழுவும். இயேசுவேமுடைய இரத்தத்தால் கழுவும். இருளின் அந்தகார ஆவிகள் ஆண்டவரேமுடைய ஜனங்களை தாக்குவதற்கு காரணமாய் இருக்கிற எல்லா விதமான துன்மார்க்கங்களும் நீங்குவதாக. உம்முடைய இரத்தம் கழுவட்டும். உம்முடைய இரத்தம் பரிசுத்தம் ஆக்கட்டும். ஒவ்வொருவரையும் இந்த ராத்திரியிலே பரிசுத்தம் ஆக்கட்டும். சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும். சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும். இயேசுவே என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும். இயேசுவே இந்த குடும்பத்தின் அக்கிரமங்களை மன்னியும். ஆண்டவரே இந்த வாழ்க்கை சாபங்களை எடுத்து போடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. In the name of Jesus, in the name of Jesus, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே பலவீனப்படுத்துகிற ஆவியின் வல்லமைகள் இயேசுவின் இரத்தத்தால் முறிந்து போ. கட்டுகள் உடைந்து போவதாக, பலவீனங்கள் நீங்கி போவதாக, பில்லு சூனியங்கள் மாந்திரியங்கள் இயேசுவின் நாமத்திலே அகன்று போவதாக, அகன்று போவதாக. வெளியவா, வெளியவா, வெளியவா. சரத்திலே இருக்கிற பலவீனங்கள் வெளியேறுவதாக, வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. சரத்தில் இருக்கிறதான கிருமிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அழிந்து போகட்டும், அழிந்து போகட்டும், அழிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எந்தெந்த சரீர உறுப்புகள் இப்பொழுது மரித்து போய் இருக்கிறதோ, செயல்படாமல் இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் அவற்றுக்கு ஜீவனை கட்டளை இடுகிறேன், ஜீவனை கட்டளை இடுகிறேன், இயேசுவின் ஜீவனை கட்டளை இடுகிறேன். உயிர் உண்டாவதாக. மரித்து போயிருக்கிற தசைகள் உயிர் அடையட்டும். மரித்து போயிருக்கிற தசைகள் உயிர் அடையட்டும். மரித்து போயிருக்கிற நரம்புகள் உயிர் அடையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே செயல் இழந்திருக்கிற கிட்னி உயிர் அடைவதாக, உயிர் அடைவதாக, உயிர் அடைவதாக. கெட்டு போயிருக்கிற ரத்தம் இயேசுவின் நாமத்திலே குணப்படுவதாக, குணப்படுவதாக. இரத்தத்தில் இருக்கிறதான சீனி இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும். சர்க்கரை வியாதி குணப்படுவதாக. டயபெட்டிஸை பார்த்து இனிமேல் இந்த சரத்தில் இருக்க முடியாது, வெளியே வா என்று நான் கட்டளை இடுகிறேன். வெளியவா, வெளியவா. சரத்தை விட்டு வெளியேறு, சரங்களை விட்டு வெளியேறு, சரங்களை விட்டு வெளியவா. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக. இரத்த அழுத்த நோய்கள் குணப்படுவதாக. ஹை பிரஷர் இயேசுவின் நாமத்திலே குணப்படுவதாக. லோ பிரஷர் வியாதி குணப்படுவதாக. சரத்தில் இருக்கிற கட்டிகளை பார்த்து இப்பொழுதே நீ மறைந்து போ என்று கட்டளை இடுகிறேன். கட்டிகள் மறைந்து போ, கட்டிகள் மறைந்து போ. கற்ப பையில இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போவதாக, கரைந்து போவதாக, வெளியேறுவதாக. சரத்தை விட்டு வெளியேறுவதாக, கரைந்து போவதாக, கரைந்து போவதாக. அல்லேலூயா. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி. அல்லேலூயா. பிதாவே நன்றி. படிங்க. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே ஆவியானவரே விடுதலை கொடுக்க இறங்கி வருவீராக. தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். இந்த
நாளில நீங்க செய்ய போற ஒவ்வொரு அதிசயங்களுக்காக, இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அதிசயங்களுக்காக இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் செய்த கோடான கோடி நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே விடுதலை இறங்கட்டும். எனக்கு ஒரு குழந்தை வேண்டுமே, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியன் வேண்டுமே என்று ஏங்கி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேலாய், குடும்பங்கள் மேலாய் இயேசுவே நீர் இந்த ராத்திரியிலே மனதுருகுவீராக. அற்புதங்கள் இப்பொழுது நடப்பதாக, நுகங்கள் முறிந்து போவதாக, கற்பங்கள் இப்பொழுது குணப்படுவதாக, கற்பங்கள் குணப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே கற்பங்கள் திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் சாபங்கள் நீக்கப்படுவதாக. என் ஜனம் கற்பம் அடைவார், என்னுடைய பிள்ளைகள் கற்பம் அடைவார்களாக, குழந்தை பாக்கியத்தை அடைவார்களாக. இயேசுவின் நாமத்திலே வல்லமை இறங்கட்டும். தீராத தலைவலிகளை பார்த்து இனிமேல் இருக்க முடியாது, இயேசுவின் நாமத்திலே குணப்படு. மைக்ரைன் ஹெடேக்கை பார்த்து நீ குணப்படு என்று இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். தலை தீராத தலைவலிகளை பார்த்து நீ இருக்க முடியாது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வெளியவா. சுகம் உண்டாவதாக. நெஞ்சில இருக்கிற எரிவுகள், நெஞ்சில இருக்கிற படபடப்புகள் இயேசுவின் நாமத்திலே குணப்படுவதாக. சுகம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. உயர்த்துவோம். பரிசுத்த அபிஷேக நாதரே இயேசு, பரிசுத்த அபிஷேக நாதரே. Thank you Jesus. Yesuve, in the precious name of Jesus. Yesuvin namathile akini irangi varuvadaga, vallama irangi varuvadaga, vidudala irangi varuvadaga, magima irangi varuvadaga, karuniyam peruguvadaga, andavare umude adbhudangal inda edathile nadak aarambippadaga. Hallelujah. இந்த இடத்துல இருக்கிற ஒருவர், நான் சொல்றத நல்லா கேளுங்க, இந்த இடத்துல இருக்கிற ஒருவர் கால் பாதங்களிலே இருக்கிற விரல்கள் உணர்வற்ற நிலையில இருக்கிறது. கால் பாதங்களில் இருக்கிற விரல்கள் உணர்வற்ற நிலையிலே இருக்கிறது. இதனாலே நீங்கள் நடக்க கஷ்டப்படுகிறீர்கள். அந்த நபர் சீக்கிரமாக முன்பதாக வாருங்கள், வந்து இந்த கதரில் உட்காருங்கள். இந்த இடத்துல இன்னொருவரை நான் பார்க்கிறேன். உங்களுடைய தொடைப்பகுதியிலே அடிக்கடி விறைப்பு உண்டாகிறதை நான் பார்க்கிறேன். உங்கள் தொடைப்பகுதியிலே அடிக்கடி விறைப்பு உண்டாகிறதை நான் பார்க்கிறேன். அந்த விறைப்பு உண்டானால் அப்படியே நீங்கள் இருந்த இடத்திலேயே இருக்கிறதையும், கஷ்டத்தால் வேதனையால் நீங்கள் அவதிப்படுவதையும் நான் பார்க்கிறேன். அது எங்கே வந்தாலும் உடனடியாக நீங்கள் கீழே இருக்க வேண்டும். அது கொஞ்ச நேரத்துக்கு பின்பதாய் அது போகும். அதிகமாய் நீங்கள் கஷ்டப்படுகிறதை பார்க்கிறேன்.
என் ஆண்டவர் இயேசு உங்கள் மேலே மனதுருகிறார். அந்த நபர் யாராய் இருந்தாலும் முன்பதாக வாருங்கள், இப்போ வாருங்க, இப்போ வாங்க. அந்த நபர் யாராய் இருந்தாலும் வெக்கப்பட்டு கொண்டிருக்க வேணாம். அந்த நபர்கள் நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க, நீங்க அழைக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது நீங்கள் வராவிட்டால் மற்றவர்கள் வந்து விடுவார்கள், நீங்க அந்த சந்தர்ப்பத்தை இழந்து போயிடுவீங்க. ஆகவே நீங்க அந்த நபர் இந்த இடத்துல இருக்கிறீங்க, அந்த நபர் சீக்கிரமாய் வாருங்க. இந்த இடத்துல இன்னொருவரை நான் பார்க்கிறேன். உங்களுடைய பிரஷர் லெவல், இரத்த அழுத்தம், பிரஷர் அதிகரித்து கொண்டே போகிறது. எவ்வளவோ விமோசனம் தேடி, பரிகாரம் தேடி, எதற்குமே அது அடங்காமல் இருக்கிறது. உங்களுக்குள்ளே ஒரு மரண பயம் வந்திருக்கிறது. இயேசு இன்று உன்னை குணமாக்குறார். ஹை பிரஷர், பிரஷர் ஹை. எவ்வளவு மாத்திரைகள் எடுத்து உங்களுக்கு சுகம் வராமல் இருக்கிறது. இன்றைக்கு இயேசு உங்களை குணமாக்குறதை நான் பார்க்கிறேன். அந்த நபர் முன்பதாக வாருங்கள். இந்த இடத்துல இன்னொருவரே நான் பார்க்கிறேன். உங்களுடைய கைகளை மடிக்க முடியாதபடி, கரங்களை உயர்த்த முடியாதபடி, மூட்டுக்களிலே வீக்கம், மூட்டுக்களிலே கைகளில் மிகுந்த வேதனை, தசைகளிலே தசை பிடிப்பு இருக்கிறதை பார்க்கிறேன். அந்த நபர் முன்பதாக வாருங்கள். இயேசு உங்களுக்கு சுகம் கொடுக்கிறார். இந்த இடத்துல இன்னொருவரை நான் பார்க்கிறேன். உங்களுடைய மேல் முழுவதும் எரிவாய் இருக்கிறது, இரவும் பகலும் எரிவாகவே இருக்கிறது. ஒரு நாளிலே குறைந்தது 3 தடவை நீங்கள் தண்ணீர் வாளியிலால் அள்ளி உங்கள் மேல் ஊற்றுகிறதை நான் பார்க்கிறேன். தலையில இருந்து கால் வரைக்கும் பத்துகிறது, எரிவாய் இருக்கிறது. இதனாலே ஒரு நாளிலே குறைந்தது 3 தடவை தண்ணீரை உங்கள் மேல ஊற்றுகிறதை நான் பார்க்கிறேன். ஒரு வாளியால தண்ணி ஊற்றுகிறதை பார்க்கிறேன். இயேசு உங்கள் மேல மனதுருகிறார், உங்களுக்கு இந்த நாளில் விடுதலை கொடுக்கிறார். அந்த நபர் முன்பதாக வாருங்கள். இந்த இடத்துல இன்னொருவரை நான் பார்க்கிறேன். ஆகாரம் உண்டதுமே, சாப்பிட்டதுமே, சில நேரங்களில் தண்ணீர் குடித்ததுமே உடைய வயிற்றுக்கிலே தாங்க முடியாத வலி உண்டாகிறது. உடைய நெஞ்சு வயிறு தாங்க முடியாமல் வலிக்கிறது. இதனாலே நீங்கள் சரியாக சாப்பிடுவதில்லை, சாப்பிட நீங்கள் பயப்படுகிறீர்கள், எதையும் குடிப்பதற்கு பயப்படுகிறீர்கள். இயேசு இந்த காலை ராத்திரி வேளையிலே உங்கள் மேலே மனதுருகிறார். அந்த நபர் சீக்கிரமாய் முன்பதாக வாருங்கள். உம்மை போல் எவரும் இல்லை, எந்த உள்ளத்தையே தொட்டிடவே, சாதா காலமாக தேடினாலும் உம்மை போல் எந்த உள்ளத்தையே தொட்டிடவே, சாதா காலமாக தேடினாலும் அங்கே உம்மை போல் கண்களிலே குத்துவலியோடு கூட இந்த இடத்துல ஒருவர் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். கண்களுக்குள்ளே குத்துகிறது. இந்த குத்துவலியின் நிமித்தம் கண் பார்வை தெளிவில்லாமல் இருக்கிறது. இயேசு குணமாக்குறதை பார்க்கிறேன். அந்த நபர் சீக்கிரமாய் முன்பதாக வாருங்கள். இந்த இடத்துல இன்னொருவரை நான் பார்க்கிறேன். உடைய முள்ளந்தண்டிலே ஊசி போல ஒரு நோ, ஒரு குத்துவலி இருந்தால் போல வந்து வந்து போகிறது. கதறையில் உட்காரும் போது எல்லா வேளைகளிலும் எல்லாம் ஆனால் வந்து போகிறது. உறங்கும் போது கரண்ட் அடிக்கிறது போல, ஊசியால குத்துறது போல, அப்படியே முள்ளந்தண்டு வழியாக அந்த வலி அப்படி கடந்து போகிறது. யார் அந்த நபர்?
முன்பதாக வாருங்கள், முன்பதாக வாருங்கள். Thank you Jesus. இந்த இடத்துல இருக்கிற இன்னொருவரை நான் பார்க்கிறேன். தோளோடு சம்பந்தப்பட்ட ஒரு வியாதி, தோல் காய்ந்து போகிறது, தோல் வெடிக்கிறதை பார்க்கிறேன், தோல் உதிர்கிறதை பார்க்கிறேன். இந்த நாளோட ஆண்டவர் இயேசு உங்களை குணமாக்க சித்தம் விரும்புகிறார். அந்த நபர் தயவு செய்து வாருங்கள். தோளோடு சம்பந்தப்பட்ட தோல் காய்ந்து போகிறதை பார்க்கிறேன், தோல் வெடிக்கிறதை நான் பார்க்கிறேன், தோல் உதிர்கிறதை நான் பார்க்கிறேன். இயேசு உங்கள் மேல மனதுருகிறார். உங்களுக்கு இன்றைக்கு சுகம் இருக்கிறது, சீக்கிரம் வாருங்கள். இந்த இடத்துல இன்னொருவருடைய செவிகள் கேட்பது குறைவாயிருக்கிறது. கொஞ்ச காலமாக கேட்பது குறைவாயிருக்கிறது, துளக்கம் இல்லாமல் இருக்கிறது. இயேசு உங்களை குணமாக்குறார். இந்த நபர் சீக்கிரமாய் முன்பதாக வாருங்கள். அல்லேலூயா. இப்ப நான் வெளிப்படுத்தினாக்கள் நீங்க இப்ப வராட்டி இதுக்குள்ள இருக்கிறீங்க, இப்போ நீங்க முன்னுக்கு வராட்டி, கடைசியில வந்து நான் தான் அந்த நபர் என்றால் நான் ஜெபிக்க மாட்டேன். உங்களுடைய பகுதியில ஒரு கீழ்ப்படிதல் அவசியம், உங்களுடைய பகுதியில ஒரு கீழ்ப்படிதல் அவசியம். ஆண்டவர் உங்கள் மேலே மனதுருகி உங்களுடைய பிரச்சனையை வெளிப்படுத்துகிறார். உங்களுடைய கடமை அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உங்களை அடையாளப்படுத்துவது. ஆகவே நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எழும்பி இங்க வர்றதுல ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நீங்க எந்த ஒரு அவமானம் உங்களுக்கு வரப்போறது கிடையாது. நீங்க வந்தீர்களானால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். கடைசி நேரத்தில் வந்து நான் தான் அந்தால் என்றால் நான் அந்த நேரம் இருக்க மாட்டேன். ஆகவே இப்பொழுதே அந்த நபர்கள் இங்க வரணும். இதுதான் கடைசி தடவை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கடைசி முறையாக நான் சொல்லுகிறேன். யாருடைய சரீரத்தில் சில கட்டிகள் இருக்கிறது, வைத்தியர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இல்லாட்டி நீங்க உணர்றீங்க, வயிற்றுல கட்டி, கற்பத்தில் கட்டி, மார்பில் கட்டி, தலையில கட்டி அப்படி இருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த கட்டி இருக்கிறார்கள் முன்னுக்கு வாங்க. இயேசுவே நீ நல்லவர். கட்டி இருக்கிறார்கள் முன்னுக்கு வாங்க. வாங்கல விட வாங்கல ஒவ்வொரு கிழமை சொல்ல வேண்டிய ஒவ்வொரு லைனுக்கு நடுவில் இவங்க எல்லாரையும் ஒழுங்களை வச்சிருக்கணும். பிறகு இடையில இடையில மாறி மாறி வரக்கூடாது. கட்டியோட இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் ஒரு கச்சை வைப்பேன். சோ அவங்கள சரியான ஆர்டரின் படி வைக்கணும். இவர்கள் போக இன்றைக்கு வியாதியோடு யார் வந்திருக்கிறீங்களோ, தீராத வியாதிகளோடு, உங்களை விட்டு நீங்காத வியாதிகளோட யார் வந்திருக்கிறீங்களோ அப்படிப்பட்டாக்கள் ரமேஷ் அவ அங்கே இருக்கட்டும் பிறகு. இல்லாட்டி என்ன அவக்கு என்னது கட்டியாமா? சரி அவ இங்க வைங்க, இந்த ஸ்பீக்கர் எடுங்க. இஞ்சால என்ன இன்னைக்கு உனக்கு நடக்குது? இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஸ்பீக்கர் எனக்கு மறையக்கூடாது முன்னுக்கு. மைட்டி ஜீசஸ், மைட்டி ஜீசஸ். இந்த ஸ்பீக்கர் இங்கே வரட்டு. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர். சபையார் எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒருமனப்படும். எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் வல்லமை இந்த ராத்திரி வேளையில இறங்கி வரட்டும்.
தோகனை கொஞ்சம் கூட்டுங்க. இயேசுவே நீ நல்லவர், உடைக்கப்பட்ட நேரங்களே சர்வ வல்லம் உள்ளவரே, உடைய வல்லமை அறங்க விடுதலையின் தேவனே நீ வந்தர. Thank you Holy Spirit of God. Thank you Holy Spirit of God. Oh, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எப்படி நாள் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நாள் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. சொல்லுங்க. எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறே, எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் சொல்லுங்க. இயேசுவே நீ நல்லவர், என் இயேசுவே நீ நல்லவர், சொல்லுவோ இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களே சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். உட்காருங்க, உட்காருங்க. நம்மாலை வேளையிலும் கூட ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களும் ஒருவரையும் இயேசுவின் நல்ல நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். வேதத்தில் இருந்து ஒரு சத்தியத்தை உங்கள் மத்தியில் நான் வைக்க நான் விரும்புகிறேன். அதை பின்பதாக உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். உபாகமம் என்கிற வேத புத்தகத்தில் 23:14 ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து கூறுவது என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் தமக்கென்று ஒரு ஜனத்தை இந்த உலகத்தில் இருந்து வேறு பிரித்து அவர்களை பார்த்து அவருடைய மன ஆதங்கத்தை சொல்லுகிறார். அது என்னவென்றால், நான் உங்கள் நடுவிலே உங்கள் மத்தியிலே நான் உலாவிக் கொண்டிருக்க விரும்புகிறது. ஹல்லேலூயா. அவர் பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். ஆயிரமாயிரமான தூதர்கள் இடைவிடாமல் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற போதிலும் அவர் தம்முடைய பிள்ளைகள் நடுவிலே அவர் கடந்து வந்து அவர்கள் மத்தியிலே உலாவ அவர் விரும்புகிறார். ஆமென். அப்ப ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் வாசஸ்தலத்திலே அவர் தங்கியிருக்க விரும்புகிறார், எங்களோடு இருக்க விரும்புகிறார். ஆனால் அவர் எங்களோடு இருக்கிறதாக இருந்தால் இரண்டு காரியங்கள் மிக முக்கியம். முதலாவது, இந்த ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், இந்த இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்,
இயேசுவை என்னுடைய வாழ்க்கையிலே வரவேற்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு எவருடைய வாழ்க்கையிலும் பலவந்தமாக உட்பிரவேசிக்கிறவர் அல்ல. அவர் சொன்னார், நான் ஒரு மனிதனுடைய இருதயத்தின் கதவை நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு தன் இருதயத்தின் வாசலை திறந்தால் நான் அவனுக்குள்ளே உட்பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அப்படின்றா அவனோடு கூட நான் இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே ஒரு இருளின் சக்தி இருக்கிறது. அந்த இருளான சக்தி தான் குடும்பங்களை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறது, சரீரங்களிலே வியாதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது, மனிதருடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறது. இந்த இருளின் சக்தி ஒரு மனிதனுடைய அனுமதியை பெற்று உள்ளே உட்பிரவேசிப்பது கிடையாது, அது தன்னை பலாத்காரப்படுத்தி, இல்லை என்றால் தந்திரமான முறையிலே வேதம் சொல்லுகிறது, பின் வழியில வாசலால ஒரு திருடனை போல வாழ்க்கையிலே அவன் உட்பிரவேசிக்கிறான். இந்த பொல்லாத ஆவிகள் நம் வாழ்க்கையிலே உட்பிரவேசித்தால் குடும்பத்திலே குழப்பங்கள், குடும்பத்திலே தரித்திரங்கள், நஷ்டங்கள், ஏமாற்றங்கள், சண்டைகள், கொலைகள் கூட அங்கே நடந்து விடுகிறது. ஆனால் என் ஆண்டவர் இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அழைத்தால், அவருடைய வாழ்க்கைக்குள்ளே வந்தால் இருள் நீங்கும், அவர் ஒளியாய் இருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாகும், உடைய வாழ்க்கையிலே சமாதானம் பெருகும், உடைய வாழ்க்கையிலே நிம்மதி பெருகும், உங்களுடைய வாழ்க்கையிலே சுகம் உண்டாகும், உங்களுடைய வாழ்க்கையிலே தரித்திரம் இருக்காது, ஆசீர்வாதம் உண்டாக ஆரம்பிக்கும். அதான் நம்முடைய ஆண்டவர் செய்கிற ஆசீர்வாதம். ஆகவே இந்த தெய்வம், இந்த ஆண்டவர் இயேசு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் வந்து தம்முடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபித்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உலாவ அவர் விரும்புகிறார். ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் ரெண்டு காரியங்கள் நடக்கும். ரெண்டு காரியங்களை அவர் செய்வார். முதலாவது, எங்களை ரட்சிப்பார். சத்துருக்கள் எங்களுடைய வாழ்க்கையை அழிக்கும்படிக்கு எவ்வளவோ எத்தனிக்கும் போது, தீர்மானிக்கும் போது, எங்களுக்கு தெரியாமல் தீமையான காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் எங்களை அவற்றிலே இருந்து ரட்சிப்பார், பாதுகாத்துக் கொள்ளுவார், விடுதலை ஆக்குவார். இரண்டாவது, வேதம் சொல்லுகிறது, உன் சத்துருக்களை அவர் ஒடுக்குவார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களை, மனித கூட்டங்களை, மனித குடும்பங்களை உங்களுக்கு, உங்களை அழிக்கும்படி உங்களுக்கு எதிராக செயல்படுகிற கூட்டங்களை கர்த்தர் ஒடுக்குவார். நீங்க ஒன்றுமே செய்ய தேவையில்ல. ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், ஆனால் யாராகிலும் உன்னை சபித்தால் நீ உன் பாட்டுக்கு போ, அதை பற்றி நீ கவலைப்படாத, நீ உன் பாட்டுக்கு போ, நான் அவர்களை சபிப்பேன் என்றார். அதனுடைய அர்த்தம் என்னண்டா, ஆண்டவருடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கின்ற போது அந்த ஆசீர்வாதம் தேவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு சமனாய் மாறுகிறது. ஆகவே தேவனை நாம் ஆசீர்வதிக்கிறதினால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதே போல ஒரு ஆண்டவருடைய பிள்ளைய நாம் சபித்தால், சூனியம் செய்கிறவர்கள் சபிக்கிறார்கள், குரோதம் பண்ணுகிறவர்கள் சபிக்கிறார்கள், விரோதமான அழிவுக்குரிய எத்தனமான காரியங்களை செய்கிறவர்கள் சபிக்கிறார்கள், சபிக்கிறவர்கள் ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொன்னார். அப்ப உங்களை தொடுகிறவர்கள் ஆண்டவரை தொடுகிறார்கள், உங்களுக்கு விரோதமாய் தீமையான காரியங்களை செய்கிறவர்கள் தேவனுக்கு விரோதமான தீமையான காரியங்களை செய்கிறார்கள். நான் ஒன்று காரியத்தை, இன்னொரு காரியத்தை சொல்றேன். விசுவாசிகள் சர்வசாதாரணமா இன்னொரு விசுவாசியை குறித்து சரியாக விளக்கமே அடையாம யாரோ சொன்னது என்று சொல்லி, கேள்விப்பட்டது என்று சொல்லி, நீங்க தீமையான காரியங்களை பேசிக்கொண்டு போய் அதை அவதூறா பலரிடத்துல சொல்றீங்க, பரப்புறீங்க. உங்களுக்கு தெரியுமா நீங்க என்ன செய்றீங்கன்னு? உங்களுக்கே நீங்க கேடு விளைவிக்கிறீங்க. ஏனென்றால்
நீங்கள் தேவனுக்கு விரோதமா இச்சகம் பேசுறீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக இச்சகம் பேசுகிறவர்கள் தேவனுக்கு விரோதமா இச்சகம் பேசுகிறார்கள். இப்போ தேவன் என்ன செய்வார்? அவர் பதில் கொடுப்பார். ஆகவேதான் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நாங்கள் என்ன பேசுகிறோம், நாங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறோம், நாங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறோம், இவற்றை குறித்து நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விசுவாசிகளும் சரி, ஆண்டவரை அறியாத ஜனங்களாக இருக்கட்டும் சரி, நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொன்ன, உனக்கு எதிராக யாரும் எழும்பி நான் உன்னோடு கூட இருந்தா உன் பாளையத்தில் நான் உலாவிக்கொண்டு இருப்பேன், உனக்கு விரோதமாக யார் தான் எழும்பினாலும் அவர்களை நான் ஒடுக்குவேன் என்று சொன்னார். நான் அவர்களை ஒடுக்குவேன் என்று சொன்னார். ஆனால் ஆண்டவரை நாங்கள் எங்களை எல்லைகளில் வைத்து கொள்ள வேண்டும். அவர் அசுத்தமான இடத்துல இருக்க மாட்டார், பரிசுத்தம் உள்ள இடத்துல தான் ஆண்டவர் இருப்பார். அதே அடுத்த காரியம், நாங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு எங்களோட வாழ்க்கையிலே அசுத்தங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் ஜெபிக்கலாம், நீங்க ஆராதிக்கலாம், ஆண்டவர் இருக்க மாட்டார். பரிசுத்தம் இல்லாத இடத்திலே, பாவம் அக்கிரமங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தர் இருக்க மாட்டார். கர்த்தர் இருக்க மாட்டார். அப்ப கர்த்தர் இருந்தால் இத்தனை நன்மை, ஆனா கர்த்தர் இல்லாமல் போனால் இந்த நன்மைகளை நீங்க பெற முடியாது. ஆகவேதான் ஆண்டவரை அறிந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை நீங்க ஆராய்ந்து பார்த்து என் தேவன் என்ற பிரசன்னத்தை நான் உணரக்கூடியதா இருக்கா, தேவன் என்னுடைய வாசஸ்தலத்தில் இருக்கிறாரா, என் தேவனுடைய வாழ்க்கையின் எல்லைகளுக்குள்ள இருக்கிறாரா, என்னுடைய மனதும் என்னுடைய எண்ணங்களும் சரியா இருக்கா, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்ற வாழ்க்கையில இருக்கா, ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தவறுவோம், இடறுவோம், உடனடியாக எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து நாம் விட்டு விலகி எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தரோடு சரிப்படுத்த வேண்டும். அப்பொழுது கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு இருப்பார். தேவன் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே தேவனுடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. ஆனால் பிரிக்கக்கூடியது ஒன்று தான், பாவம். பாவம் எங்களை பிரிக்கும். ஆகவே தான் இந்த சத்தியத்தை உங்களோட மனசில் நான் வைக்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையின் எல்லைகளில் இயேசப்பா உலாவ விரும்புகிறார். என் ஆண்டவர் இயேசு உலாவ விரும்புகிறார். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சித்தி பெறணுமா? உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சுகமாக வாழணுமா? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்வை அடையணுமா? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் நீங்கணுமா? வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் நீங்கி கடன் பிரச்சனைகள் நீங்கி சுகமாக சந்தோஷமாக வாழணுமா? ஒரே ஒரு வழி தான் இருக்குது, இந்த இயேசுவங்களோட வாழ்க்கையில் அழைத்து கொள்ளுங்கள். அவர் வந்துவார். அவர் எங்கேண்டு இருக்கிறார் நீங்கள் அழைத்தால் அவர் வருவார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசை நாங்கள் ஜெபிப்போம். அருமையான நல்ல இயேசுவே, இந்த ராத்திரி வேளையிலே அநேகர் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறதே உம்முடைய கண்கள் காண்கிறது. ஒவ்வொருடைய உள்ளத்திலே, ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர்கள் கடந்து சென்ற பாதைகள், இன்று கடந்து வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், வேதனை, கண்ணீர், போராட்டங்களை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த சூழ்நிலைகளில் இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுக்க மிகுந்த வாஞ்சியோடு இருக்கிறீர். அப்பா, இந்த ராத்திரி வேளையில் நீ மனதுருக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டு எவர்கள் தங்கள் உள்ளத்தில் இயேசுவே என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வாரும், என் வாழ்க்கை எல்லைக்குள்ளே வாரும், என் வாசஸ்தலத்துக்குள்ளே வாரும் என்று அழைக்கிறார்களோ இப்பொழுது நீர் கடந்து வருவீராக, கடந்து வருவீராக, கடந்து வாரும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதங்களோடு கடந்து வாரும்.
உலகம் கொடுக்க முடியாத நீர் மாத்திரம் கொடுக்கிற அந்த தெய்வீக சமாதானத்தோடு கடந்து வருவீராக. உம்முடைய பாதுகாப்போடு கடந்து வருவீராக. வல்லமையோடு நீர் கடந்து வருவீராக. பெரிய அதிசயங்களை காண பண்ணும் ஆண்டவரே. சூழ்நிலைகளை திருப்பி விடும்படிக்காய் கடந்து வருவீராக. இந்த மாலை வேளையிலே உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகள் மேலாய் உம்முடைய மனதுருக்க இறங்கட்டும். உம்முடைய அற்புதங்கள் இப்பொழுது நடக்க ஆரம்பிக்கட்டும். உம்முடைய அற்புதங்கள் இப்பொழுது நடக்க ஆரம்பிக்கட்டும். உம்முடைய அதிசயங்கள் இப்பொழுது நடக்க ஆரம்பிக்கட்டும். உம்முடைய விடுதலை இப்பொழுது இறங்க ஆரம்பிக்கட்டும். உச்சன் தலையில இருந்து குதி கால் வரைக்கும் உங்களுக்கு தெய்வீக சுகம் இறங்குவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆராதனை 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 உமக்கு தானே ஆராதனை 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 உமக்கு தானே. என் ஆசை நீரானே, நீரின்றி நான் உம் அன்பை விட்டு எல்லாம் எங்கு செல்லக்கூ. என் ஆசை நீரானே, நீரின்றி நான் இல்லை உம் அன்பை விட்டு எங்கு செல்லக்கூடும். நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆதரவு, உம் சமூகம் போதுமே அதுவே என் ஆனந்தம். நீரே என் நம்பிக்கை. Thank you Jesus. உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகள் துடிக்குதே, உம் முகத்தை பார்க்கவே. எல்லா மகிமை துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிறவர் அற்புதம் செய்ய. சொல்லுங்க ராசம்மா, கால் கையெல்லாம் கடுப்பா இருக்கு, நடக்க கஷ்டம், மூச்சு எடுக்கிறது கஷ்டமா இருக்கு. எங்க இருந்து வாரீங்க? ஒன்று ஒன்றா சொல்லணும். எங்க இருந்து வாரீங்க? கழுவங்கணில இருந்து வாரீங்க. இப்ப முதலாவது என்ன சொன்னீங்க? கண்கள் நித்திர இல்லை, இரவையில பயம். எவ்வளவு காலம் உங்களுக்கு இது இருக்கு? 4 மாதம் கூட இருக்கு. நான் ஹாஸ்பிட்டல் 4 மாதம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருந்தீங்க, உங்களுக்கு எந்த ஒரு வியாதியும் சுகம் வரல. உங்க கையில எல்லாம் வேதனை இருக்கா? கை ரெண்டும் வேதனை, கால் ரெண்டும் நடக்க முடியாது. நடந்தா என்ன செய்யும்? பாறை வாரிக்கு விரை பாறை பாரமா இருக்கு, விரைப்பா இருக்கு. 4 மாதங்கள் இப்ப அப்படித்தானே இருக்கு? எவ்வளவு காலம்? 4 மாதம். 4 மாதம் பயம். In the name of Jesus, நீங்கள் என்னோட சேர்ந்து இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே, பவுலியே போல்லாதாவியே இந்த நுகத்தை முறிக்கிறேன். அவ அப்படியே விடுங்க, சீட்டால முடுங்க. வாங்க பிரதர், கிட்டவா கிட்டவா, கெதில வாங்க.
சிங்கம் நாவக்கூடா என்று வரார். எவ்வளவு காலம் இந்த வரைப்பு? மூன்று மாதம் இருக்கு. என்ன பேர் சொன்னீங்க? லோகசிங்கம். லோகசிங்கம் எவ்வளவு வரைப்பாரு? வரைப்பாரு, கிளப்பையெல்லாம் செய்யலாம். முதல் காய் காலில் கொஞ்சம் காயம் இருந்தது, அது பூரண பூரணமாகிது. இப்போ இப்போ இந்த கை கொஞ்சம் கிளப்புற கஷ்டமாக இருக்கு. எவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு உயர்த்தலாம்? இந்த அளவு உயர்த்தலாம். அதுக்கு மேலே உயர்த்தையில கையை நட்டுங்க. இந்த நெய் மூச்சு அவ்வளோ வெயிட் வெயிட் அவ்வளோந்தானா? நீங்கள் நிறுத்தையில்லாத எப்படி நிறுத்தையில்லாது? சரி, ஓகே. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்துறை ஆண்டவரே, உடைய தெய்வீக சுகம் இப்பொழுது கடந்து செல்ல நான் ஜெபிக்கிறேன். இந்த இடது கையில் இருக்கிறதான பிடிப்பை, தசை பிடிப்பை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். இப்பொழுது சுகம் உண்டாவதா? இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகம் உண்டாவதா? எல்லா விரைப்பு இப்பொழுது நீங்கி செல்லுவதாக அப்படி கை வச்சு கொடுங்க. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த நுகை இப்பொழுது முறிந்து போவதாக. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய விடுதலைக்காக நன்றி, உங்களுடைய அற்புதங்களுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். கை கீழே விடுங்க, சிங் உயர்த்துங்க, கீழே விடுங்க, மடியுங்க, கீழே விடுங்க, உயர்த்துங்க, கீழே விடுங்க, உயர்த்துங்க. எப்படி இருக்கு? கரங்களை தட்டி அப்பாக்கு நான் சொன்னேன். எவ்வளவு காலம் உங்களுக்கு? லோகசிங்கம் இவ்வளவு காலம்? மூன்று மாதங்கள். மூன்று மாதங்கள். கரங்களை தட்டி அப்பாக்கு நான் சொன்னேன். அம்மா கால் எப்படி இருக்கு? கையை பாருங்க, சோதிச்சு பாருங்க. எப்படி இருக்கு கை? கையில நோ இருக்கா? இயேசுவின் நாமத்தில் இன்னொரு கை எல்லாரும் ஒரு மனப்படுங்க. ஐ டேக் அத்தாரிட்டி ஓவர் திஸ் ஃபவுல் ஸ்பிரிட். பொல்லாத ஆவியுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். பயத்தின் ஆவியே வெளியவா இயேசுவின் நாமத்தில். இந்த சரத்தில் பாரத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இப்பொழுதே விடுதலை இறங்குவதா? I break this yoke. Oh! நீரே என் நம்பிக்கை. பார்மினி மோசஸ் இருதயபுரம் வந்து வரார். இந்த பரிக்கோஸ் வந்து ஒப்ரேஷன் பண்ணி ஒரு அஞ்சாறு வருஷம் காலில் காயம் மாறல. ரெண்டு முழங்கால்லையும் கடுப்பாக இருக்காங்க. இப்போ கடுப்பாக இருக்கு பிரதர்? அடிவாரி காயங்கள் எல்லாம். எங்கே இருக்கு காயம்? நீங்கள் தொடர்ந்து வரலாமே. ஆ, நீங்கள் தொடர்ந்து வருவீங்கன்னா நாங்கள் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்கள் கொஞ்சம் ஒருக்க வந்துட்டு போகிற காணல கணக்காலம். நீங்கள் தொடர்ந்து வாங்க பிரதர். வேற என்ன செய்து? எரிவு முழங்காலைக்குள்ளே எரிவா. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் முழங்கால்களுக்கு கீழே இருக்கிற எரிவு இப்பொழுது நீங்கி போக கடவது, நீங்கி போக கடவது. நரம்புகள் குணப்படுவதாக. இந்த சரத்தில் இருக்கிற சக்கரை வியாதி, சாரி வெரிகோஸ் வியாதி, இயேசுவின் நாமத்தில் குணப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஐ ஸ்பீக் யுவர் ஹீலிங் டு ஃப்ளோ ரைட் நவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். காயங்கள் ஆறுவதாக, காயங்கள் மூடுவதாக, எரிவு நீங்குவதாக இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் இப்பொழுது ஆகட்டும், இப்பொழுது ஆகட்டும், இப்பொழுது ஆகட்டும், இப்பொழுதே ஆகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். பாருங்க அந்த எரிவு இருக்கான்ட்டு பாருங்க. விட குறைவா இருக்கு. குறைவா இருக்குன்னா இன்னும் எரிவு இருக்கா இல்லாட்டி இல்லையா? எரிவு எரிவு இல்லை, இந்த காயங்களும் நோவு இருக்குது. நோய் இப்போ இருக்கா? இப்போ படிப்படியாக உடஞ்சி கொண்டு போகிறது போல தெரியும். ஆமேன். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. இங்கே வாங்கம்மா. எப்படி இருக்கா? எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எது குறைஞ்சிருக்கு? பாரம். சரி, நீங்கள் இங்கேருந்து இருக்க அங்கே தொங்கல் வரைக்கும் நடந்து போய் சீக்கிரம் வாங்க. அடுத்தால் அம்மாவை கூப்பிட்டு வாங்க. தேங்க்யூ ஜீசஸ் ஆமென். என்ன என்னது? உடம்பு இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே
இந்த சரீரம் முழுவதிலும் இருக்கிற இந்த எரிவை நான் கடிந்து கொள்கிறேன். இந்த தாய் என்னுடைய வாழ்க்கையை அழிக்கும்படிக்காய், குட்டி சுவராக்கும்படிக்காய், தரித்திரத்தை கொண்டு வரும்படிக்காய். இந்த தாய்க்கு எதிராக கிரிய செய்கிற பொல்லாத ஆவியே, வெளியவ இயேசுவின் நாமத்தில், வெளியவ இயேசுவின் நாமத்தில் எரிவை எடுத்துக்கொண்டு வெளியே போ. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகம் உண்டாயிருப்பதாக, விடுதலை இப்பொழுது இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென். பாருங்க அந்த எரிவை பேருக்காண்டு பாருங்க. போயிட்டு கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. வாங்க சிஸ்டர். என்னதுக்கு யார் ஆர்டரின் படி கொண்டாங்களே? ரோஸ் மெலர் சாப்பிட்ட பிறகு சமிபாடு அடையாமல் டாய்லெட் போய் கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அவருக்கு இப்போ ஒரு 7 மாதமாக இந்த இடுப்பில் சரியான இன்னும் இந்த நித்திரை துப்புற வகையில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மணித்தியாரம் 1.5 மணித்தியாரம் தான் நித்திரை. மற்றபடி சரியான வலி இந்த இதெல்லாம் நோவுது சரியாக. அப்புறம் ஹாஸ்பிட்டல்லையும் இருந்தது 7 மாதமாக, இப்போ சரியாக இது 4 மாதமாக இந்த இது இருக்குது. ஹாஸ்பிட்டலில் இருந்தது இப்போ போன கிழமை. அவங்கள ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு சின்ன யார் இது? ஷீஸ் மை வைஃப். ஓகே. ரோஸ் இந்த அவங்க தண்ணி குடித்தோடனே சாப்பிட்ட உடனடியே பாத்ரூம் போகிறது. சரி, கொஞ்சம் மிஞ்சால் எடுக்கலுமா இந்த வீல் சேர். நீங்கள் எங்கே வாங்க பிரதர்? இவ்விடத்தை வாங்க. நீங்கள் நீங்கள் வாங்க பிரதர், நீங்கள் இவ்விடத்தை வந்த நிலை. தேங்க்யூ ஜீசஸ். பின்ன நீங்கள் எழுப்பி நடக்கிறதே இல்லையா? நடக்கலாம். She is very weak now. He says, come. Thank you, Jesus. Neenga Yesuva viswasikkireengla? Viswas. Yesu endukku adukku than vandirukkeenga na? Enga irukkeenga? Naanga Jayanthi Puram irukkom. Hallelujah. Nee seidha nanmaigalai neenaitthu paarkireen. Yesuvin vallamulla naamathile. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே அப்பாவுடைய தெய்வீக சுகம் இப்பொழுது கடந்து செல்லுவதாக. In the name of Jesus. சரி அம்மா, நாங்கள் எழும்ப போகிறேன். இப்போ எழும்புங்க. இதை இதை போதும். தேங்க்யூ ஜீசஸ். நடந்து வாங்க. எப்படி இருக்கு? சுகமாக இருக்கு. நல்ல சுகமாக இருக்கு. எப்படி எழுமி நடக்க மாட்டா? இப்படி எழுத்து வாங்க. இங்கேருந்து அங்கே மட்டும் போயிட்டு வாங்க. தனியாக நடந்து போயிட்டு வாங்க. ஒரு ஆள் பக்கத்தில், ஒரு ஆள் பக்கத்தில் போங்க. குடிக்க வேணாம். அம்மா கொஞ்சம் வேகமாக நடங்க, பயப்பட வேணாம். நீங்கள் நடக்க நடக்க உங்களுக்கு சுகம் வருகிறது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில், இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் குடல்கள் குணப்படுவதாக, இறப்பை குணப்படுவதாக. ஆண்டவரே, நீங்கள் வெளிப்படுத்தினபடியே எதை சாப்பிட்டாலும் உடனடியாக வயிற்றிலே நோ குத்து வழியும். ஆண்டவர், உடனே டாய்லெட் போக வேண்டும் என்று சொல்லி போய்கொண்டிருக்கிற அந்த தாயின் சரீரம் இன்றைக்கு ராத்திரி வேளையிலே
நீங்க பரிபூர்ணமா சுகமாக்கிறபடினாலே உமக்கு நன்றி. விடுதலை போல இறங்கி கொண்டிருக்கிறபடினாலே நன்றி. இந்த சரீரத்துல பலன் உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும், கால்களில் இருக்கிற வீக்கம் வச்சு போதம் சரிமா. கொஞ்சம் வேகமா வாங்க, வேகமா நடந்து வாங்க, வேகமா நடந்து வாங்க, வேகமா வாங்க, வேகமா வாங்க, வேகமா வாங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வீச்சார் அடங்க. சரி, எப்படி இருக்கு? சிரிப்பை பாருங்க, கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். நீங்க இனிமேல் எதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு வயிற்று குத்தாது. என் ஆண்டவர் அது போகாது. இந்த கூட உங்களுக்கு சுகம் வந்துட்டு அடுத்த கிழமை வந்து இங்க சாட்சி சொல்லணும். இது வந்து கத்தர் குணமாக்குற நேரம். இந்த சர்வத்துக்கு புதிய பலனையும் கத்தர் கொடுக்கிறார். உங்களுக்கு விளங்குதாமா நல்ல சுகம்? அடுத்த கிழமை வருவன். கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லு. கத்தர் உங்களை ஆசீர்வதித்தார். காட் பிளஸ் யூ. எஸ், உங்களோட விசுவாசம் உங்களை ரட்சித்தது. ஆ, காட் பிளஸ் யூ. சரி வா. என்னம்மா அம்மா எப்படி இருக்கு இப்ப? அவை கொஞ்சம் இழுத்தாட்டு. சரியா வா. விவசாயம் தண்ணாமடை வந்து வாரார். 5 வருஷமா இந்த முள்ளந்தண்டில் நோய் இருந்திருக்கு. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல 3 டிஸ் விலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நோய் இருக்கு உங்களுக்கு? கை கால் உரைக்கிறது, நோய் இருந்து கொண்டே இருக்கு. இப்போ இந்த உரைப்பு இருக்கா? ஓ, எதில்? கையிலையும் காலையும் இப்போ இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கரங்களை நீட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த டிஷர்ட்டை உயர்த்துங்க. டிஷர்ட் உயர்த்து. படிங்க, ஏதாவது படிங்க. அதுக்கு தான் இருக்கிறீங்க. விலகி இருக்கிற ஒவ்வொரு வேட்டிப்புறா நகர்ந்து தன்னுடைய ஸ்தானத்துக்கு திரும்பிக் கொள்ளும்படிக்கா இயேசுவின் நாமத்தில் நான் இப்பொழுது கட்டளை இடுகிறேன். உள்ளத்தண்டிலே இருக்கிற எல்லா கடுப்பு இப்பொழுது நீங்கி போக கடவுது இயேசுவின் நாமத்தில். கொஞ்சம் அப்படி குனிங்க பிரதர், குனிய சொல்லுங்க, புனிய சொல்லுங்க. புனிய எல்லாமே இருக்கு. வெயிட் வெயிட். குனிஞ்சான் நோகுமா இல்லாட்டி குனிஞ்சான் இப்ப நோகுதான்? குனிய போடாது, குனிஞ்சா நோகுறது எனக்கு. ஜீசட்ட கொஞ்சம் உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அற்புதம் நடப்பதாக. ஆண்டவர் நம்முடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவினுடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். இயேசுவினுடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். இயேசுவினுடைய விடுதலை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் I speak healing to flow right now in the name of Jesus. எல்லா கடுப்பு இப்பொழுது நீங்கி போவதாக. புரிஞ்சு பாருங்க, பயப்பட வேணாம். இயேசுவின் நாமத்தில் மண்டையோட்டில இருந்து இடுப்பு வரையுள்ள, கால்கள் வரையுள்ள எல்லா பகுதிகளுக்குள்ளும் என் ஆண்டவர் இயேசுவின் வல்லமை பொழுது கடந்து செல்லுவதாக. எல்லா கடுப்பும் எல்லா நோவும் இப்பொழுது நீங்கி போகிறது. லீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். குனிஞ்சு பாருங்க பிரதர், குனிய சொல்றேன் நான். இல்ல இல்ல, நான் இப்ப கன்சென்ட்ரேட் பண்றது உங்களோட முதுகு எலும்பு. கொஞ்சம் குறைஞ்சிருக்குது மேலுக்கு. இதுல இருக்கு. எதுல உங்களுக்கு நோய் இருந்த? இந்த முள்ளந்தண்டு. I speak healing to flow in Jesus name. நீங்க பயப்பட வேணாம் பிரதர். ஏன்னா நீண்ட காலம் உங்களுக்கு அந்த நோய் இருந்ததால் அந்த நோகுமன்ற ஒரு பயம் இருக்கு உங்களுக்கு. நொந்த நோங்குதுன்னு சொல்லுங்க. ஆனால் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்
இந்த நேம் சொல்லுங்க. சாடையா இருக்கு. இப்ப சாடையா இருக்கு. முதல் இப்படி குனிய மாட்டீங்க. இல்ல அவ்வளவு நோய் இருக்கு. நான் குனியறேன். இப்ப கொஞ்ச நாளா குனிய போடாதுன்னு சொல்லி நான் குனிய பெல்ட் கட்டுறேன். நான் குனியற இல்ல, குனிய கூடாது டாக்டர் சொன்னதால குனியற இல்ல. நான் சொல்றேன், நீங்க பயப்பட வேண்டாம். இது நீங்க தெய்வீக சுகத்துக்கு பெறத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஓகே. ஸோ கத்தர் தான் உங்களை சுகமாக்குறது. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் எல்லாரும் ஒருமனப்படுறீங்களா? எல்லாரும் ஒருமனப்படுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை இறங்கி வருவதாக. தெய்வீக சுகம் பரிபூர்ணமாக இந்த மகனுடைய சரத்தை குணமாக்குவதாக. I break every yoke in the name of Jesus. ஆவியானவரை இறங்குவீராக. இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் தகப்பனே, ஒவ்வொரு ஜாயின்ஸு கூடாய் இப்பொழுது கட்டந்து செல்லுவதாக. இந்த சேரை வைச்சிருக்க ரெண்டு காலையை தூக்கித்தான் இருந்து இருந்து. ஹல்லேலூயா சொல்லுவோம். நம்புவேன் இயேசு ஒருவரே. In the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus, Yesuvin naamathil, Yesuvin naamathil, indha kaal mattum naan ungalukku prachana. I speak healing, Jesus. I speak the healing to flow right now in the name of Jesus. Nambuven en Yesu oruvarai. I set this brother free right now. விலகி இருக்கிற எலும்புகள் தன் ஸ்தானங்களுக்கு திரும்பும்படிக்காய் கட்டளையிடுகிறேன். இப்பொழுது எல்லா கடுப்பு இப்பொழுது நீங்கி போகிறது இயேசுவின் நாமத்தில். ஆமென். சரி எலும்புங்க பிரதர். எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு நோய் இருக்காங்க? காலில் இருந்த நோய் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் குறைஞ்சிட்டுருந்தா உங்களுக்கு விளங்குதா என்ன நோய் எதுவும் இருக்கு? நோய் என்ன இருக்கு? கைத்தான். இந்த கையில் நோய் இருந்ததுன்னு சொன்னீங்கல்ல? இல்லை அவ்வளோ இல்லை. இப்போ இல்லை. அது நோய் மெதுவாக இருக்கு. பயப்பட வேணாம். கத்துருவானா? ஒரு டிஷ்யூவை கொடுங்க. உங்களுக்கு இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லாரும் ஒரு மனப்படுறீங்களா? இவருடைய முள்ளந்தண்டிலே மூன்று எலும்புகள் விலகி இருக்கிறதா வைத்தியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனாலே அவருடைய இடது பக்கத்து கை, இடது பக்கத்து காலில் தொடர்ந்தும் நோ குனிய முடியாது. இதனால் குனிய முடியாது, குனியவும் கூடாதுன்னு வைத்தியர் சொல்லியிருக்கிறார். தாங்க முடியாத வேதனையில் இருக்கிறார். ஆனால் இப்பொழுது சொல்லுகிறார், அந்த வேதனை குறைஞ்சு கொண்டு போகிறது. எல்லாம் எல்லாரும் ஒருமனப்படுங்க. அவருடைய பரிசுத்த கரங்களில் நீட்டுங்க. மனுஷனால் கூடாது, என் தேவனால் எல்லாம் கூடும். என் தேவனால் எல்லாம் கூடும். I speak your healing virtue to flow through every veins in Jesus name. ஒவ்வொரு நரம்புகளும் கூடாய், ஒவ்வொரு தசை கூடாய், ஒவ்வொரு எலும்பு கூடாய், ஒவ்வொரு ஜாயின்ஸ் கூடாய். இயேசுவின் வல்லமை இப்பொழுது கட்டந்து செல்வதாக. கிரியைகளை நடப்பிக்கிற இயேசுவின் வல்லமை கட்டந்து செல்வதாக. இடது பக்கத்து கால்களில் முழங்கால்களில் இருக்கிற வழி இப்பொழுது நீங்கட்டும். இடது பை கையில் இருக்கிற வழி பரிபூர்ணமாய் நீங்கட்டும். முதுகெலும்பில இருப்பில இருக்கிற வழி இப்பொழுது பரிபூரணமாய் நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தில் மனதில் இருக்கிற பயத்தை கடிந்து கொள்ளுகிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். பிரதர் குனியுங்க. பிரதர் பயப்படாம குனியோனே. இனி பயப்படக்கூடாது. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஹல்லேலூயா. பயப்பட வேணாம். நீங்க குனிய குனிய கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. குனியுங்க. வைத்தியர் சொன்னதை ஒரு பக்கம் வைங்க. பரம வைத்தியர் சொல்றதை கேளுங்க. இயேசு சுவாமி உங்களை குணமாக்குற தெய்வம், உங்களுக்கு அற்புதம் செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இவிடத்த வாங்க பிரதர். இதுக்கு மேல ஏறுங்க, ஏறுங்க, ஏறுங்க பிரதர். இன்னும் ஏறுங்க. இறங்க பிரதர், இறங்குங்க, இறங்குங்க.
திரும்ப இருங்க, திரும்ப இருங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பயப்பட வேணாம், பயத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகி இருக்கிறது. உங்களுக்கு சுகத்தாண்டவர் கொடுத்துட்டார். வெயிட் ஒன் மினிட், சொல்லுங்க எப்படி இருக்கு இப்ப? இப்ப இருந்ததுக்கு அளவு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, அளவு நல்லா இருக்கு. இடுப்பும் நோ குறைஞ்சிருக்குது, காலையும் நோ குறைஞ்சிருக்கு. இடுப்புல குனிகிற நேரம் இன்னும் கொஞ்சம் இருக்கணும், குனிங்க. இப்ப குனிஞ்சு பாருங்க, பயப்பட வேணாம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன இல்லா நாமம், இன்ப நாமம். சொல்லுங்க, மேலும் மேலான நாமம் வானாதி வானவு. சொல்லுங்க, இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இனி இல்லா நாமம், இன்ப நாமம். ஆமென். எப்படி சொல்லுங்க, நேரம் போகுது. கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்த கிழமை God bless you. Amen. Hallelujah. கத்த நல்லவரா இல்லையா? இந்த கை தட்டு போது அது நல்லா உயர்த்தும், நல்லா துதிக்கும். Amen. Hallelujah. சொல்லுங்க. திசாந்தி அமிர்தவெளியில இருந்து வருகிறார். 3 மாத காலமாக கண்களுக்குள்ள குத்து, கண் நரம்புகள் இழுத்து பிடிக்கும். 3 மாதம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இந்த கண்கள் இப்பொழுது குணமடைவதாக, இந்த கண்களில் இருக்கிற குத்துவலி இப்பொழுது நீங்குவதாக. I rebuke it in the name of Jesus. I speak healing, Father. உடைய தெய்வீக சுகம் உடைய மகளுக்கு இப்பொழுது பரிபூர்ண சுகத்தை கொடுப்பதாக. கண்களுக்குள்ளே இருக்கிற குத்துவலி, எத்தனை மாதம் சொன்னீங்க? 3 மாதம் இருக்கிற குத்துவலி இந்த நிமிஷமே நீங்கி போகிறது. Leave in the name of Jesus. Amen. Hallelujah. சரி, புரியுங்க. இப்ப பாருங்க, அந்த குத்துவலி இருக்கானு. இப்ப நீங்க வரக்குள்ள அந்த குத்துவலி இருந்துச்சா? இந்த கண் லைட்டை பாருங்க பாப்போம், குத்துதான் பாப்போம். லைட்டை பார்த்தா, சூரியனை பார்த்தா கண் சும்மாவே குத்தும். குத்தல இல்ல, குத்தல பார்க்கக்கூடியதாரி. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. Hallelujah. Thank you Jesus. சொல்லுங்க. என்ன அனிபா அட்டாளஜர் இருந்து வரார். இவர் இந்த இடுப்பு வலியும் கை காலெல்லாம் புரட்ச மாதிரி, பாதங்கள் எல்லாம் புரட்ச. எவ்வளவு காலம் இது? 2 வருஷம் முடி. 2 வருஷம் இடுப்புல வலி. ஓ, இப்ப அந்த வலி இருக்குதா? இருக்கு. 2 கையிலும் நோய் இருக்கா? நோய் இருக்கு. முறை போயிருக்கு. கால கால இயேசுதான் சுகம் கொடுக்கிறது. இயேசுதான். ஈசா நபி இல்லை, அவர் தேவனுடைய குமாரன். இயேசுவின் வல்லம் உள்ள நாமத்திலே எல்லாரும் ஒருமனப்படுங்க. இயேசுவின் வல்லம் உள்ள நாமத்தில் அற்புதம் இப்பொழுது நடப்பதாக, அற்புதம் இப்பொழுது நடப்பதாக. இந்த முதுகில் இருக்கிற எல்லா வலியை நான் கடிந்து கொள்கிறேன். அதனாலே இந்த 2 கரங்களிலும் கால்களிலும் உண்டாகியிருக்கிற விரைப்பை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். சேட்ட உயர்த்தன், சேட்ட உயர்த்தன். இப்பொழுதே, இப்பொழுதே, இந்த இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இடுப்பில் இருக்கிற வலி Leave in Jesus' name. Jesus' name. Ningubada. Yeshuvi vallamulla naamathile. Ippolude sugam undavadaga. Vidudala irangattum. Nugangal muriyattum. Adisayathe kaanapannum. Kaigal lekkira varaippukal veliyeridum. Thassaigal veli sugamaanadu. Rathottam sirpadugirathu. Amen. Kaiyai sodichu paarunga. Sodichu paarunga. Varaippirukka. Konjam iru. Yeshuvi naamathile. இப்படி இப்படி வை. லீவ் இன் ஜீசஸ் நேம். மத்த கை வரப்பு. இயேசுவின் நாமத்தில் லீவ் இன் ஜீசஸ் நேம். சொல்லிச்சு பாருங்க. வெயிட். என்னது இப்ப இல்ல? 2 வருஷம் குனிஞ்சு பாருங்க. இடுப்புல நோய் இருக்காண்டு வெயிட். இடுப்புல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, அதுக்கு 2 தட்டு போட்டா போ. இயேசுவின் நாமத்தில் லீவ். குனிஞ்சு பாருங்க. ஹல்லேலூயா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அட்டல சேனல்ல இருந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாங்க. என்னது? தீபிகா வயித்துல கட்டி. யார்கிட்ட கட்டி இருக்கிறார்கள்? எல்லாரும் முன்னுக்கு வாங்க, ஒரு லைனா வாங்க.
கொஞ்சம் பின்னுக்கு, கொஞ்சம் பின்னுக்கு இருங்க, கொஞ்சம் பின்னுக்கு கம் கம். இந்த கட்டியோட வந்தா இடம் கொஞ்சம் ஒரு நேர் லைன், நேர் லைன், நேர் லைன். அது நம்ப கட்டியோட இருக்கிறாக்க விரத கட்டி, அது அந்த அது வேறு, அது வேறு, இது வேறு. நான் இருங்க பிரதர், நான் உங்களுக்காக நான் சொல்லிப்பேன். ஒரு நேர் லைன் என்றா தெரியாதா தமிழ்? நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. சரி, உங்களுக்கு எங்க அம்மா கட்டி இருக்கு? எவ்வளவு காலமா இருக்கு? எவ்வளவு இருக்கு தலையில இந்த கட்டி? இது அடிப்பட்ட கட்டியா? வயிற்றுல கட்டி, அடிவயம், மார்பில். இது கிளான்ஸ்மா, அது கட்டி இல்லை, கிளான் கிளான் டான்சில், அது அப்படி ஓடும். இதாக இருக்குங்க, எல்லாருக்கும் இருக்கு, உங்களுக்கு இருக்கு. நீங்க போங்க. ஐயோ போங்கம்மா, அது கட்டி இல்லை. சொல்லுங்க, நெஞ்சில் இருக்கு. உங்களுக்கு என்ன? கால் நடக்கையில நான் கடைசியா மார்பில் கட்டி இருக்கு. அல்லேலூயா. நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு நான் ஒருமைக்கா நான் செபிச்சு நான் உங்களை அனுப்ப போகிறேன். பிறகு நீங்க சோதிச்சு பார்த்து வருகிற வாரத்துக்குள்ள நீங்க வந்து எங்கள்கிட்ட சாட்சி சொல்லுங்க. ஓகே, அல்லேலூயா, ஆமென். ஏசப்பா, சி மைனர்லா, ஏசப்பா, உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசு வல்லமுள்ள நாமத்தில், ஏசு வல்லமுள்ள நாம, ஏசு வல்லமுள்ள நாம. இயேசு வல்லமுள்ள நாமத்தில் கட்டி கரைந்து போவதாகட்டும் நான் கரைக்கிறேன். கட்டி கரைந்து மறைந்து இல்லாமல் போவதால் இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டி, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் உரிய சிவிய வல்லமல் கட்டிகளை கரைய பண்ணுவதால் வல்லமை இறங்கட்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். அபிஷேகம் அற்புதங்களை செய்கிறேன். வயிற்றில் இருக்கிற இந்த கட்டிகள் கரைந்து இல்லாமலே போவதா, கரைந்து இல்லாமலே போவதா, கரைந்து இல்லாமல் போவதா, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் போவதில் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கரைந்து போவதாக, வெளியேறுவதாக, 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 இப்பொழுது, இப்பொழுது, இப்பொழுது நீர் மூலமாவதாக. I take authority in the name of Jesus. I rebuke you now in Jesus' name. அவைகள் இருந்த இடமே இல்லாமல் போவதாக, கல்லண்டு விழுவதாக, வெளியேறுவதாக, சரத்துல இனிமேல் எந்த ஒரு பகுதியில் உண்டாயிருப்பதாக, உண்டாகாது இருப்பதாக, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. மார்பில இருக்கிற கட்டியை பார்த்து இருக்க முடியாது, இருக்க முடியாது. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே, I break this yoke in Jesus name. இயேசு வல்லமை இறங்கட்டும், இயேசு வல்லமை இறங்கட்டும், கட்டி மறைந்து போகட்டும். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில், அனுபவத்தை இப்பொழுதே நாம் முறிக்கிறேன். மார்பிலே இருக்கிற கட்டி இப்பொழுது கரைந்து போவதால் போவலி இயேசுவின் நாமத்திலே, இயேசு வல்லமுள்ள நாமத்தில், இயேசு வல்லமுள்ள நாமத்தில், இயேசு வல்லமுள்ள நாமத்தில் அற்புதங்கள் இப்பொழுது நடப்பதா? சாபங்கள் பறந்தோடுது,
பாருங்க. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், ஐ கம் ஆன் திஸ் கோயிட் டு டிசால்வ் இன் ஜீசஸ் நேம். இயேசுவே நம்முடைய விடுதலை இறங்குவதால் அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். தைராய்ச்சை பார்த்து அடங்கு என்று இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். அடங்கு இயேசுவின் நாமத்தில், இந்த வீக்கம் பற்றி போ. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. நான் உங்களுக்கு ஜெபித்திருக்கிறோம். இனி போயிட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க, கர்த்தருடைய அற்புதத்தை நீங்க காணலாம். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாங்க பிரதர். செந்தூரன் செங்கலடி, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றம் பத்தி நீங்க உணர இல்லை, ஒருவேளை வழியில இல்லை, உள் பக்கத்தால் இனி நீங்க இல்லாட்டி முதல் இது வளர்ந்து வர்றத உங்களால காணக்கூடியதா இருந்துச்சா, இப்ப பெருசாறது நின்றத நீங்க உணர்றீங்களா, பெருசாகி கொண்டே இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தெரியல. நீங்க சொன்னீங்க முதல் சின்னனா இருந்து பெருசாற நேரம் உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க செபிக்க வந்ததுக்கு பிறகு பெருசாறது அப்படியே நின்றுட்டு அதே அளவுல தான் இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா, என்ன பெருசாகி கொண்டிருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல, அதே அளவுதான் இருக்கு. அங்க இதுல கதைக்கிறத நான் பார்க்க கூடாது, அதைத்தான் நான் சொல்றேன். சரியோ, கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டார், அதை மடக்கிட்டார், வளர்ந்து கொண்டிருந்த அந்த கட்டி ஒரு முடிவுக்கு வந்துட்டு. ஓகேடா, இல்லாட்டி இந்த இந்த எங்களை பக்கம் அங்கள பக்கம் எவ்வளவு காலத்தில் இது பெருசானது? 2 வருஷம். 2 வருஷம். இப்போ நாளுக்கு நாள் அது பெருசாகிறது உங்களுக்கு விளங்கும். ஷர்ட் போடக்குள்ள எல்லாம் டைட்டாக இருக்கு, ஆனால் நீங்கள் ஜெபிக்க வந்த நாளில் இருந்து ஷர்ட் டைட்டாக இல்லை. அது அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அதே நிலைமையில இப்போ இருக்கு. அதைத்தான் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்துட்டார், விளங்கிட்டா? இனி அது கரையும், அது மெது மெதுவாக அது கரையும். ஆனால் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன்டா, வளர்ந்து கொண்டிருந்த அந்த கேன்சர் கட்டி அது ஒரு முடிவுக்குள்ள வந்துட்டு இனி அது வளராது. இனி நாங்கள் செபிக்கிறோம் அது கரைஞ்சி இல்லாமல் போகிறதுக்கு. சரியா? கத்தரால முடியுமா இல்லையா? கத்தரால முடியுமா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில், இயேசு வல்லமுள்ள நாமத்தில் உடைய தெய்வீக சுக இறங்கும்படிக்கான செபிக்கிறேன். இயேசு வல்லம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, அந்த பீங்கி இருக்கிற இந்த வழியில இருக்கிற இந்த கட்டி அது இலகுவாகி அது கரைந்து இந்த இடத்திலேயே இல்லாமல் போய்விடுவதாக என்று நான் கட்டளையிட்டு செபிக்கிறேன். உடைய பிள்ளையாண்டான் உண்மையில எவ்வளவோ நம்பிக்கை வைத்திருக்கிறது நீர் அறிவீர் ஆண்டவரே. மனமறந்தும் இந்த ராத்திரி வேளையில ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஒரே நாளிலே இந்த கட்டியை எடுத்து போட நீர் வல்லவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இறங்கு மாட்டவரே, அதிசயம் செய்வீராக. ஆமென். God bless you. அகிலா முள்ளங்கண்டுல நோ சைட் பகம் சரியான குறிக்கி பிடிச்சு. சோமா இருக்கீங்களா? அதை விட்டா சோமா இருக்கு. முள்ளந்தண்டுல வலி எவ்வளவு நாள் இப்ப? ஒரு மாசம். பாருங்க, இயேசுவின் நாமத்திலே அந்த முள்ளத்தண்டில் இருக்கிற வழி இப்பொழுது நீங்குவதாக என்று நான் கட்டளையிடுகிறேன். இப்பொழுது நீங்கி போகட்டும், இப்பொழுது நீங்கி போகட்டும். இடது பக்கம் வயிற்றில் இருக்கிறதான வழி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகி செல்லுவதாக. இயேசுவே, உம்முடைய தெய்வீக சுகம் உண்டாகட்டும், அற்புதம் இப்பொழுது நடக்கட்டும். ஆமென். பாருங்க, குனிஞ்சு பாருங்க, நோய் இருக்காண்டு இடுப்புல, இடுப்புல குனிஞ்சு பாருங்க. நோய் இல்லை, நோ போயிட்டு. ஒரு மாசம் இருந்த இடுப்புல இருந்த நோ போயிட்டு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி. சரி, இப்ப இந்த நோவு தான் இப்ப எதுக்காக நான் ஜபிச்சுட்டேன்? கல்லு கட்டி போல கையை வைங்க. நீங்க இயேசுவின் நாமத்துல
இந்த வயிற்றில் இந்த பகுதியில் இருக்கிற இந்த வீக்கத்தை பார்த்து அடங்கு இயேசுவின் நாமத்தில். I command in Jesus name. இந்த பகுதியில் இருக்கிற இந்த வீக்கம், இந்த ஊதி இருக்கிறது இப்பொழுதே அடங்குவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவ எழும்பி அவர்கிட்ட சொல்லுங்க, எழும்பி அவ எழும்பி நடக்க வந்தீங்கன்னா சரி சரியா, அடுத்த கிழமை கொண்டாங்க, ஆனால் அவள் எழும்பி நடப்பா இந்த கிழமைக்குள்ள. என்னது ரமேஷ்? கண்ணன் கூலாவாடி, இந்த நரம்பு தளர்ச்சியால இவருக்கு 4 வருஷமா இப்படி தான் இருக்கு. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் இறங்கும் தகப்பனே, இன்னைக்கு ராத்திரி வேளையிலே இந்த கண்ணன் மேலாக நீர் மனதுருக வேண்டும் என்று செபிக்கிறேன். உச்சன் தலையில் இந்த மூளையில இருந்து குதி கால் வரையுள்ள ஒவ்வொரு நரம்புகளுக்கு கூடாய் இயேசுவே உம்முடைய திவிய வல்லமை இந்த ராத்திரியிலே கடந்து செல்லுவதாக, கடந்து செல்லுவதாக, கடந்து செல்லுவதாக. எல்லா நரம்பு தளர்ச்சிகளை கொண்டு வருகிற இந்த வியாதி, இந்த பலவீனம், இந்த பொல்லாத ஆவியின் கிரியை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அழிந்து போ. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வெளியவா. இந்த மகனை விட்டு வெளியே, இந்த மகனை விட்டு வெளியே, இந்த மகனை விட்டு வெளியவா, 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 வெளியவா. நரம்புகளை விட்டு வெளியவா, தசைகளை விட்டு வெளியவா. இவனை கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. பொல்லாத ஆவியே, பொல்லாத ஆவியே. எவ்வளவு காலம் இவருக்கு இருக்குதான்? 4 வருஷம். இயேசுவின் நாமத்துல நிக்க முடியாது, நிக்க முடியாது. இந்த சரத்தை விட்டு வெளியே, இந்த சரத்தை விட்டு வெளியவா, இந்த சரத்தை விட்டு வெளியவா, இந்த சரத்தை விட்டு வெளியவா. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல நரம்புகளுக்குள்ள சுகம் உண்டாயிருப்பதாக, நரம்புகள் குணப்படுவதாக, எலும்புகள் குணப்படுவதாக, தசைகள் குணப்படுவதாக. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல இந்த நரம்பு தளர்ச்சி இயேசுவின் நாமத்துல குணப்படுவதாக. Now in the name of Jesus, 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 பொல்ல ஆவி உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். I set this son free, I set this son free, I set this son free. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை இறங்கட்டும். Hallelujah. Thank you Jesus. கண்ணன் எப்படி இருக்கு இப்ப? மாற்றம் ஏதும் விளங்குதா உங்களுக்கு? நடந்து பாரு. நடந்து பார்த்தா தெரியுமா? நடந்து பாருங்க. சொல்லுங்க, முதல் இப்படி நடப்பீங்களா கண்ணன்? கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் இருக்கு. முதல் இப்படி நடக்க மாட்டீங்களா? யார் வந்த, யார் வந்த உங்களோட? தனியத்தானே வந்தீங்க. இப்படி நீங்க நடக்க மாட்டீங்களா? கொஞ்சம் கை கையால ஆடுமா இருக்கு, கை காலெல்லாம் ஆடும். இதற்க நடங்க இயேசுவின் நாமத்தில். நடக்கிறாயில்ல அதல்ல, அவர் நடக்க நேரம் கை கால் எல்லாம் ஆடுமா. எப்படி இருக்கு கண்ணன்? கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி, குறைஞ்ச மாதிரி இருக்கு. சரி, யார் உங்களுக்கு சுகம் கொடுக்கறது? ஆண்டவர் இயேசு. எல்லாரும் ஒருமனப்படுங்க, எல்லாரும் ஒருமனப்படுங்க. இந்த மகன், இந்த மகன், இந்த மகன் சுகமாவான். இன்றைக்கு பரிபூர்ண விடுதலை உண்டாகிறது இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியே, உன் வல்லமையை முறிக்கிறேன். வல்லமை முறிகிறது. கண்ணன் மேலாக இருக்கிறவனுடைய அதிகாரத்தை முறைகிறது இயேசுவின் நாமத்தில். பொல்லாத ஆவிகளோடு பண்ணிக்கொண்ட ஒவ்வொரு உடன்படிக்கை மேலாய் இயேசுவின் இரத்தத்தை இப்பொழுது தெளிக்கிறோம். இந்த சரத்தினுடைய அவயவங்களை, இந்த சரத்தினுடைய நரம்புகளை, இந்த சரத்தினுடைய தசைகளை, இந்த சரத்தினுடைய ஒவ்வொரு எலும்புகளை, ஒவ்வொரு ஜாயின்ஸ்களை உடைய கட்டுப்பாட்டுகளை வைத்திருக்கிற பொல்லாத ஆவியே, உன்னுடைய அதிகாரத்திலே இருந்து கண்ணனை விடுவிக்கிற இயேசுவின் நாமத்திலே நரம்பு தளர்ச்சி வியாதியை பார்த்து இதுதான் உன்னுடைய கடைசி நேரம். இந்த சரீரத்தை விட்டு வெளியேறு, இந்த சரீரத்தை விட்டு வெளியவா, இந்த சரீரத்தை விட்டு வெளியேறு, இந்த சரீரத்தை விட்டு வெளியேறு. இந்த சரீரத்தில் நீ இருப்பதில்லை, இந்த சரீரத்தில் நீ இருப்பதில்லை,
இந்த சரத்துல இருப்பதில்லை. உன் கட்டை அவிழ்க்கிறேன், விடுவிக்கிறேன், 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 விடுவிக்கிறேன். அல்லேலூயா. இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, இரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. ஓ அல்லேலூயா, நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் சாத்தானே. ஹோ அல்லேலூயா, ஆமென். ஜெயிப்போம் சாத்தானே. இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. கோரே கண்ணன், முதல் படி ஏறுவீங்களா? படி கொஞ்சம். இப்ப நீங்க தடாரண்டு மேல ஏறி தடாரண்டுறீங்க, ஒரு திருப்பி ஏறி காட்டுங்க. அப்போ கரங்களை தட்டி அப்பாக்கு நான் சொல்லல. முதல் இப்படி ஏறி இறங்க மாட்டேன். முதல் இப்படி நடப்பீங்களா? இப்ப நடந்தீங்களே. கொஞ்சம் நடப்பேன், கொஞ்சம் என்ன கொஞ்சம் நடப்பமா? அந்த தொங்கல் மட்டும் போயிட்டு ஒரு ஓடி வாங்க பாப்போம். அல்லேலூயா. இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. உடைய தெய்வீக சுகம் ஆண்டவரே, என் மகன் மேல் இறங்கி வருவதாக, பரிபூரணமாய் இறங்கி வருவதாக, பரிபூரணமாய் இறங்கி வருவதாக. நரம்புகள்ல சுகம் உண்டாகட்டும், தசைகள்ல சுகம் உண்டாகட்டும். In the name of Jesus. In the name of Jesus. Oh, namum jeyippom, namum jeyippom, namum jeyippom satane. Oh, hallelujah, hallelujah. Namum jeyippom satane. எப்படி இருக்கு கண்ணா? கொஞ்சம் குறஞ்சமே. ஆமென். தொடர்ந்து வாங்க சர்ச்சுக்கு. கர்த்தர் பரிபூர்ணமான விடுதலை உங்களுக்கு கொடுப்பார். சரியா? கரங்களை தட்டி ஏசா பாக்கிற நன்றி சொல்லும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி பரோடி வாங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஜஸ்மீன், விட்டு விட்டு காய்ச்சல். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த காய்ச்சலை அதட்டுகிறோம். இனிமேல் இந்த காய்ச்சல் இந்த குழந்தைக்குள்ள வருவதில்லை. மறைந்திருக்கிற கிருமிகள் அழிந்து போவதாக. ஆமேன். அடுத்தால கொண்டாங்க. அடுத்தால் 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 ஜீசஸ். 23 வருஷமா அஸ்மா இருக்கிறாங்க. இப்ப அஸ்மா இருக்க, இப்ப இப்ப வீஸ் பண்ணுதா? இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் எல்லாரும் ஜெபிங்க. 23 ஆண்டுகள் அஸ்மா வியாதி, இப்பொழுது சுகம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே அஸ்மா வியாதியை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இப்பொழுதே இந்த அஸ்மா நீங்கி போகிறது. சுவாசப்பைகள், நுரையீரல் எல்லாம் குணப்படுவதாக, சுவாச குழாய்கள் இருக்கிற அடைப்பு இப்பொழுது நீங்குவதாக இயேசுவின் நாமத்தில். மூச்சம் தடுங்க. அப்படி இருக்கு. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் I rebuke this asthma. I rebuke this wheezing. பொல்லாத ஆவியே, இந்த அஸ்மாவை கொண்டு வந்த பொல்லாத ஆவியே, உன்னை நான் கடிந்து கொள்ளுகிறேன். அடங்கு இயேசுவின் நாமத்திலே, அடங்கு இப்பொழுது. ஆமென். மூச்சடுங்க. எப்படி இருக்கு? இல்லாட்டி கஷ்டமா இருந்ததா? இன்னொரு காட்சி வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இந்த அஸ்மாவை பார்த்து, இனி ஒரு நாளாகிலும், 23 ஆண்டுகள் இவர் சரத்திலே குடிகொண்டிருந்த இந்த அஸ்மாவை கொண்டு வந்த பொல்லாத ஆவியை நான் கட்டிந்து கொள்ளுகிறேன்.
வெளியவா இயேசுவின் நாமத்தில். அஸ்மா வெளியேறுவதாக, இனி ஒருபோதும் திரும்புவதில்லை. ஆமென். மூச்சடுங்க. எப்படி இருக்கு அடைப்பெல்லாம் போயிட்டு? இல்லாட்டி ஒரு நாள் இப்படி போறல. நல்லா இருக்கு. கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்த பொண்ணா முழங்காலையும் பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? மாறி மாறி அடிவயிற்றுல வலி. இப்ப வலி இருக்க முழங்காட்டுல? இயேசுவின் வல்லமுள்ள நாமத்துல அந்த முழங்கால்களை அடிக்கடி வருகிற வழி இன்றோடே நின்று போவதாக. இனி ஒரு நாள் திரும்பி வருவதில்லை. அஸ்மாவை குணமாக்கின தெய்வம் அதையும் குணமாக்கினதுக்காக நன்றி. ஆமே. போயிட்டு வாங்கம்மா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த கிழமை வரணும், தொடர்ந்து வாங்க. ஆராதனைக்கு வாங்க. என்னது? என்னது? இருக்க மாட்டார், நடக்க மாட்டார், கதைக்கிற இல்ல. அப்ப தூக்கி கொண்டே இருக்கணுமா? ஓ, விழுந்து திரிவார். ஆனா நாங்க இருந்தினாதான் தவண்டு திரிவார். ஏழு வயசு? ஏழு வயது. எங்க இருக்கிறீங்க? ஆலச்சென்னையில இருக்கிறோம். நாலு செஞ்சிருக்காங்க, இன்னுமே ரெண்டு செய்யணும்னு சொல்றேன். இந்த சேர பண்ணாங்க, சேர ஒன்று பண்ணாங்க. சரி, நாங்கள் செபிப்போமா? தேங்க்யூ ஃபாதர். சரி, நீங்களும் இருங்களேன், தம்பியோட இருங்க. இங்கே வாங்க, ரெண்டு பேர் காலை தூக்கி நின்றுட்டாங்க. எனக்கு இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் உதவி செய்கிறீங்களா? எல்லாரும் ஒருமணப்படுறீங்களா? இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஒரு ஆள் ஒரு கால், ஒரு ஆள் கருணத்து கால். இயேசுவின் நாமத்தில் மற்ற இந்த கையெல்லாம் பயன்படுத்துறதா? இல்லை, கை கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்து. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் எல்லாரும் சொல்லுங்க. கரங்களை நீட்டி இந்த பிள்ளைகளுடைய கைகள் கால்கள் பயன்படத்தக்கதா. இந்த தம்பி இருக்க மாட்டான், இந்த தம்பி நடக்க மாட்டான், வேற என்ன செய்ய மாட்டான், கதைக்கவும் மாட்டான். இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் எல்லாரும் ஒருமனப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த சாபத்தின் வல்லமையை நான் முறித்து செபிக்கிறேன். மூளையிலே பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த பேசும் திறனை தாக்கியிருக்கிற ஒவ்வொன்றும் இயேசுவின் நாமத்தில் குணப்படுவதாக. வலது கை, இடது கை, வலது கால், இடது காலை பயன்படுத்துகிற திறன் மூளையில இருந்து கடைசி நரம்பு வரைக்கும் கடந்து செல்லுவதாக என்று நான் செபிக்கிறேன். இயேசுவின் வல்லமை கடந்து செல்லட்டும், இயேசுவின் வல்லமை கடந்து செல்லட்டும், இயேசுவின் விடுதலை கடந்து செல்லட்டும். அற்புதங்களை செய்கிற தெய்வம், சிருஷ்டிக்கிற கர்த்தர், இந்த கால்களுக்கு பலன் உண்டாவதாக, இந்த கால்களுக்கு பலன் உண்டாவதாக, இந்த கால்களில் இரத்தங்கள், இரத்தங்கள், இரத்தோட்டம் சீர்படுவதாக, தசைகளுக்குள்ளே உயிர் உண்டாவதாக, இந்த நரம்புகள், இந்த இடுப்பிலே பலன் உண்டாவதாக. இயேசுவே, இந்த கைகள் செயல்பட ஆரம்பிக்கட்டும். இவன் பேச ஆரம்பிப்பானாக, பேச ஆரம்பிப்பானாக. பேசும் திறனை கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, கிருபையாய் இறங்கும். தாயின் மேலாய் மனதுருகும், குழந்தையின் மேலாய் மனதுருகும். இறங்க மாட்டவரே, அற்புதம் செய்ய இறங்கி வருவீராக, அதிசயத்தை காண்பிக்க இறங்கி வருவீராக, விடுதலை கொடுக்க இறங்கி வருவீராக, இந்த குடும்பத்தின் சூழ்நிலை திருப்ப கடந்து வருவீராக. உம்மை நம்பி தேடி வந்திருக்கிற பிள்ளைகள் மேலே மனதுருகுவீராக இந்த ராத்திரியிலே. ஆமென். அடுத்த கிழமை வந்து சொல்லுங்க என்ன மாற்றங்கள் வருதுன்னு. சரி, தண்ணித்தான் அடுத்தால் அப்படியே இருப்பார், அசையாம இருப்பார். இப்ப கையாடுது, காலாடுது, தலையை ஆசைக்கிறான். இப்ப இப்ப திரும்புறேன், ஒருமனப்படுவோம் இல்ல. இந்த தம்பி மேலாக இயேசுவே, தொடர்ந்து உடைய தெய்வீக வல்லமை, தெய்வீக சுகம் இந்த குழந்தையின் மேல இறங்க நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, அற்புதம் செய்யும். ஒரு அற்புதம் என்னுடைய எதிர்காலத்தையே மாற்றிவிட வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இந்த தலையில இருக்கிற பாரம் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். இந்த தலையை சும நிமித்தத்தக்கதான பெலன் இந்த கழுத்துக்கு உண்டாகட்டும், எலும்புகளுக்கு உண்டாகட்டும், இந்த தசைகளுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் இவன் கால்களால் எழுந்து நடப்பானாக, இடுப்பு பெலப்பதாக, கரங்களை எடுத்து பயன்படுத்துவானாக, வாயினாலே பேசுவானாக. ஆண்டவரே, மூளையிலே உள்ள இந்த குறைவு,
மூளையில் எந்தெந்த பகுதிகள் வளர்ச்சி குன்றி காணப்படுகிறதோ இப்பொழுது உம்முடைய திவ்ய தெய்வீக சுகம் அந்த பகுதிகளுக்குள்ளே கடந்து வளர்ச்சியை கட்டளையிட்டு ஆண்டவர் இவன் ஒரு சாதாரண குழந்தையை போல நடந்து ஓடி ஆடி பேசி ஆண்டவரே வாழத்தக்கதான கிருபையை கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த தாயின் மேலாய் மனதுருகும் இறங்கும் ஆண்டவரே. சாபங்கள் நீங்கட்டும், ஆசீர்வாதங்கள் திறம்பட்டும். இந்த குடும்பத்தின் மேல நீ மனதுருகும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆமென். காட் பிளஸ் யூ. அடுத்த கேதில பண்ண அடுத்து என்ன ஒரு வெள்ள படலம் இல்ல சிம்மா இருள் மகிழ்கிறார். முதல் உங்களை இடுப்புக்கு நாங்கள் செபிக்க இயேசுவின் நாமத்தில் இந்த கடுப்பு இப்பொழுது நீங்குவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த கடுப்பு இப்பொழுது நீங்குவதாக. ஐ ஸ்பீக் ஹீலிங். இப்ப பாருங்க இருக்காண்டி குனிஞ்சா தெரியுமா என்ன செய்யாது என்ன வேறு செய்யக்கூடாது நோவா. சரி இப்ப கண்ணுக்கா நான் ஜெபிக்க போறேன். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் விசு ஊழியர்கள் எல்லாரும் ஒருமனப்படுற மாதிரி தெரியல. ஆ கழிச்சு போயிட்டீங்களா? எல்லாரும் ஒருமனப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இந்த கண்கள் குணப்படுவதாக. இந்த கண்கள் குணப்படுவதா, இந்த கண்கள் குணப்படுவதா, இந்த கண்கள் குணப்படுவதா. இயேசுவின் நாமத்தில் ஐ ஸ்பீக் ஹீலிங். கண் பார்வை தெளிவடைவதாக இப்பொழுது 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 சுகம் உண்டாக கடவுள். அப்பா உமை நம்பி வந்த பிள்ளைகளை நீர் கைவிட மாட்டீர். இன் ஜீசஸ் நேம். ஆமென். பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கிறாங்க? சரி இப்ப நல்லது. அவங்களை தெரியுது தெரியுதா? தெரியுது. கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. வாங்க அங்கல தம்பி என்னவா வயிற்றுக்குள்ள கடுக்குதா? அது பரவாயில்ல இருங்க, ஆண்டவர் அற்புதம் செய்யற. ஆ சரி ஓடி வாங்க. தேங்க்யூ. வேற யாருக்கு? மற்ற தம்பிக்கு என்ன? உங்களுக்கு என்ன? சின்ன சளி காய்ச்சல் வாங்க. இப்போ கொஞ்சம் ரெண்டு வருஷம் அஸ்மா. இப்போ இப்போ அஸ்மா இழுக்குதா? இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே இந்த அஸ்மாவை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இந்த நிமிஷத்தோடு இந்த அஸ்மா நீங்கி போவதாக. பிறந்ததில் இருந்து இவன் சரத்தில் இருக்கிற அஸ்மா இவை பார்த்து இனிமேல் இருப்பதில்லை. இன்றோடு நீ வெளியாறுகிறாய் என்று நான் கட்டளையிடுகிறேன். ஆமென். அந்த நான் சின்ன பிள்ளைகள் என்ன இருக்கிறாங்க? இந்த பிள்ளைகள் என்ன இருக்கிறாங்க? சரிம்மா என்ன வல்லமுள்ள நாமத்திலே இப்ப இழுக்குதாமா? இல்ல. இந்த அஸ்மாவை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இந்த நிமிஷம் இந்த நிமிஷம் இந்த நிமிஷம் இருந்து இந்த அஸ்மா இந்த சரத்தை விட்டு வெளியேறுவதாக. அஸ்மாவை கொண்டு வந்த பொருள் அது ஆவியை நான் கடிந்து கொள்ளுகிறேன். அஸ்மாவினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்பும் இப்பொழுது புதிதாய் சிருஷ்டிக்கப்படுவதாக. ஆமென். கத்தர் சோத்திரம். ஓடிவாங்க ஓடிவாங்க. அடுத்தது என்னென்ன? இந்த பிள்ளைகள் என்ன இருக்கிறாங்க? அதில் என்ன இருக்கிறது? அமிர்தமணி இடுப்பு நோவும் கால் ரெண்டு நோவா இருக்கு. எங்கம்மா பாருங்க, அக்கரபத்துல இருந்து பாருங்களா? இப்ப இடுப்புல நோய் இருக்கா? இப்ப இருக்கா? கடுப்பு காலிலே கடுப்பு இருக்கு. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் எவ்வளவு காலம் இந்த இடுப்புல நோ? 20 வருஷம். இயேசுவின் நாமத்தில் 20 ஆண்டுகளாக இடுப்பில் இருக்கிற வழியை பார்த்து நீ இருக்க முடியாது என்று நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த இடுப்பு வழி இப்பொழுது நீங்குவதாக.
ரெண்டு கால்களில் இருக்கிற கடுப்பை பார்த்து இயேசுவின் நாமத்தில் குணப்படு, வெளியே வா என்று நான் கட்டளை இடுகிறேன், சுகம் உண்டாகட்டும். ஆமென். என்னதுக்கு இருக்கிறீங்க? நீங்க படிங்க, அது அடிக்கடி பரவாயில்ல, நீங்க படிங்க, சொல்லுங்க எப்படி இருக்கிறீங்க. இடுப்புல இருக்கிற நோ குந்தி பேருங்க நோவு தாண்டு போயிட்டு 20 வருஷமா இடுப்புல இருந்த வழி போயிட்டாம். கரங்களை தட்டி கால் அந்த படியேறி இறங்குங்க. இந்த படியேறி இறங்கி பார்த்து சொல்லுங்க, கல்வாரி நாயகரே கண்களில் நிறைந்தவரே. ஓ என்னம்மா எவ்வளவு நோய் இருக்கு? முதலே போல இருக்கா, குறைஞ்சிருக்கா, கூடி இருக்கா? அடையத்தானே பேருக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த ரெண்டு முழங்கால்களிலும் இருக்கிற கடுப்பை பார்த்து இனி இருப்பதில்லை. அந்த கடுப்பு போயிட்டு இப்ப மேல அறிப்பாரு, கடுப்பு போயிட்டு. நீரைந்தவரே ஓ கண் பீடித்தவரே. எப்படி இருக்கு இப்ப? கொஞ்சம் தானே இருக்கு? இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே எல்லா கடுப்பு நீங்கி போவதா? 20 ஆண்டுகள் முழக்கால் 20 ஆண்டுகள் வருஷம் இந்த கால்களில் இருக்கிற எல்லா கடுப்பும் இன்றோட நீங்கி போகிறது. லீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். சரி பாருங்க. ஓ என்னை இழுத்து கொள்ளு, ஓடிவள் அப்படி இருக்கு. நோ அப்படி இருக்கு. சாடையா? அது நீங்க வீட்டை போய் சேர்றதுக்குள் அது போயிடும். போயிட்டு வாங்க, அடுத்த வாங்க, அம்மா வாங்க, கரங்களை தட்டி ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. 20 ஆண்டுகள் ஆமே சொல்லுங்க. ஒருவரிடமாக கால்கள் இருக்கிற கடுப்பு இனி திரும்பாத படிக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன். இப்பொழுது சுகம் உண்டாகி இருப்பதாக. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த சரத்தின் ஒவ்வொரு அவயவங்களும் கூட இயேசுவின் விடுதலை கடந்து செல்வதாக. எல்லா பலவீனங்களும் எல்லா விதமான வியாதியும் மறைந்து போவதாக. லீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். பாருங்க, கால்ல கடுப்பு இருக்காண்டு இப்ப வலி இருக்கா? கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. இங்கே வாங்க, அடுத்தால் வாங்க பிரதர். என்ன அந்த சின்ன தம்பி பார், குணரட்னம் செங்கலடி, 7 மாசமா இந்த காய் இரவையில சரியான கடுப்பான் முழங்காலும் அதுக்கு இரவையில தான் இந்த கடுப்பு வார இல்லை புல்லா கடுக்கும். இது அப்படியே வேறு படுக்கல, நல்லா கடுக்கும். முழங்கால் கண்டதால் எவ்வளோ காலம்? ஒரு 7 மாசம். 7 மாசம் சரி. அடுத்த கிழமை வந்து சொல்லணும். இன்றைக்கு கூட இந்த கடுப்பு போயிடும், ஆனால் நீங்கள் அடுத்த கிழமை வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். சரியோ? இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே இப்பொழுதே ஆண்டவரே இந்த வலது பக்கத்தில் இருக்கிற கடுப்பை பார்த்து இனிமேல் நீ இருப்பதில்லை. 7 மாதங்களாக ராத்திரி வேளையிலே வலது கை வலது காலில் உண்டாகிற அந்த கடுப்பு இன்றோடு வருவதில்லை. பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுகிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தால பண்ணாங்க, நாங்கள் சீக்கிரம் முடிக்க போகிறோம். ஜெபம் தேவையான அனைவருக்கும் நாங்கள் ஜெபிப்போம். சொல்லுங்க. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே வலது பக்கம் இடது பக்கத்திலே, என்னது வலது பக்கம் இடது பக்கம்? இடுப்பு பக்கம். இடுப்பு பக்கம் எங்கள பக்கம்? வலது இடுப்பு பக்கம். என்ன சொல்ற? வலது பக்கம். இடது பக்கம் வலது பக்கம் என்னடி சொல்லு? வலது பக்கம் குட்டா இருந்தது, சின்ன கல்லு உருவாயிருக்கு. எங்கேயா? இந்த இடுப்பு பகுதியில். வலது பக்கம் இடுப்புல கல்லு?
கிட்னில கல்லா? கிட்னில கல்ல மகள் கண்டுபிடிப்பாளாக, காண்பாளாக, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். God bless you. அடுத்த ஆள் கொண்டாங்க சொல்லுங்க. யோகேஸ்வரி கல்முனை. யோகேஸ்வரி கல்முனை, இவட சர்வத்திலிருந்து வெள்ள படிவம் ஒன்று வழி அதை கொண்டு. இயேசுவி எவ்வளவு காலம்? மூன்று ஆண்டுகள். எல்லாரும் கரங்களை நீட்டுங்க சகோதரிகள், எல்லாரும் ஒருமனப்படுங்க. In the mighty name of Jesus, in the name of Jesus, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே இப்பொழுது நம்முடைய தெய்வீக சுகம் கடந்து வருவதாக. மனதுருகும் தகப்பனே, மனமரங்கும் தகப்பனே, அதிசயம் இப்பொழுது காணப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. இந்த நிமிஷம் குணம் சுகம் உண்டாயிருப்பதாக. இந்த நிமிஷத்தில் இருந்து அந்த வெண்மையான படலம் வெளியேறுவதில்லை இயேசுவின் நாமத்திலே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you Jesus. அடுத்த கிழமை வந்து சொல்லுங்க சாட்சியமா, இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து இயேசு உங்களுக்கு சுகம் கொடுத்துட்டா. அடுத்த கிழமை வரைக்கும் இருந்து சோதிச்சு பார்த்து இங்க வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமா? இவங்கள்ட்ட பார்த்து சொல்லணும் என்னண்டு. ஓடி வாங்க. அடுத்து இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே ஆண்டவரே இறங்கும் என்று நான் செபிக்கிறேன். இந்த நாவிலே உண்டாயிருக்கிற அல்சர், கண்களில் உண்டாயிருக்கிறதான அடைப்பு, கண் பார்வையில இல்லாமல் தெளிவு இல்லாமல் இருக்கிற இந்த தன்மை இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது குணப்படுவதாக. முழங்கால்களில் இருக்கிற கடுப்பு நீங்குவதாக இயேசுவின் நாமத்தில். எல்லாரும் ஒருமனப்படுங்க, எல்லாரும் ஒருமனப்படுங்க, ஒருமனப்படுங்க. எல்லாரும் செபிங்க, செபிங்க. தேவனுடைய பிள்ளைகள் செபிங்க. இவங்களுக்கு நீங்க செபிக்கிற நேரம் கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you. வாங்க, ஓடி வாங்க. என்ன ரெண்டு பேருக்கு தான் செபிப்பேனா? எத்தனை பேர்? யாரு? கணவன் மனைவியா? இங்கே வாங்க சிஸ்டர். என்ன இது ரமேஷ்? என்ன இது வந்திருக்காங்க? இவருக்கு மகனுக்கு ஒரு வருஷமா வயிற்று நோவு கொண்டிருக்கான். அது மாதிரி இவருக்கும் அப்படி ரெண்டு பேருக்கும் என்ன வயிற்று நோவுதா? உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர் என்ன? விஷ்ணுஜன். தனுஜன், ஒரு வருஷமா? ஒரு வருஷம் இவருக்கு ஒரு வருஷமாக வச்சு வயிற்று குத்து நின்று 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 இப்போ குத்துதா? இப்போ குத்துது. இப்போ இங்கே முன்னுக்கு வந்து இருக்கிற நேரம் குத்துச்சா? இல்லை. உனக்கு தலைக்குள்ளே அடிக்குதா? இவனுக்கு வயிற்றுக்குள்ளே குத்துது. எவ்வளோ காலம் உனக்கு தலை அடிக்கு? ரெண்டு வருஷமா? சரி, விடுங்க. வா, அடுத்த கிழமை நீங்கள் வந்து எங்கேருந்து பாருங்க? அக்கிரபத்துலேருந்து பாருங்களா? அடுத்த கிழமை வந்து நீங்கள் சாட்சி சொல்லணும். இந்த கூட இவங்களுக்கு சுகம் வருமா? இந்த ஷர்ட்டை கொஞ்சம் உயர்த்துங்க. என்ன ஆச்சா தம்பைக்கு? என்ன குஸ்தரில் படித்தவர், இவர் மட்டக்களப்பு சத்திரகுணாவில் படித்திருவர். இவருக்கு அங்கேருந்து படித்தவர் புளியல்ற கதையில் கேட்டு வீட்டை ஓடி வந்தேன். இப்போ ரெண்டு அன்பை கேட்காருங்க. இவ்வளோ காலம் அன்பை பார்த்துருந்தேன். இப்போ நான் என்னை மேசி நான் புத்தியை சொன்னால் ஓடுறேன். சரி, அதை நாங்கள் அதுக்கு நாங்கள் செய்வோம். அவனுக்கு என்ன சாப்பிட்றது? போடாது சாப்பிட்ற இல்லை. இங்கே ஒன்றும் நான் செவிப்போமா? ஹல்லேலூயா. சரி, உனக்கு அண்ணன் செவிப்போம். நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நாங்கள் செபிக்க போகிற இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இவர்களை சிறு பிராயத்தில் தொடும்போது அந்த தொடுகை அவர்களை கடைசி வரைக்கும் நடத்தும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்படுங்க இயேசுவின் நாமத்திலே. ஒரு வருஷ காலமாக இவனுடைய வயிற்றிலே ஒவ்வொரு நாளும் வருமா குத்துவலி? ஒவ்வொரு நாளும் வந்தால் அவ்வளோ நேரம் இருக்கும்.
வயிற்றுல பூச்சி போடலடா, பாம்பு இருக்கோ. சரி, நாங்க செவி இயேசுவின் நாமத்துல இயேசுவையுடைய நாமத்தில் இந்த குழந்தை மேலாமுடைய திவ்ய வல்லமை இறங்குவதாக. எதினாலே கடந்த ஒரு வருட காலமாக இவன் வயிற்றிலே இந்த குத்துவலி உண்டாகிறதோ, இன்றைக்கு அவைகள் நீக்கப்படுவதாக. இன்று முதல் இவன் வயிற்றிலே ஒரு நாளும் இனிமேல் குத்துவலி உண்டாவதில்லை என்று இயேசுவின் நாமத்திலே பிரகடனப்படுத்துகிறேன். சுகம் உண்டாகட்டும். இரண்டு ஆண்டுகளாக இவனுக்கு இருக்கிற இந்த தலை குத்து வியாதியை இப்பொழுது இவனை விட்டு நீங்குபடி கை கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாவதாக. இன்றோட இந்த தலைக்கு தீவனை விட்டு நீங்குவதாக, இப்பொழுதே நீங்குவதாக. I speak your healing in Jesus name. Amen. எனக்கு உண்மை சொல்ல, உண்மை சொல்லணும். என்ன பேர் உண்ட? தனுஜன். எனக்கு உண்மை சொல்லணும். இப்ப தலைக்குத்துதான் எப்ப நின்றது? கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே இங்க வாங்க பிரதர், நான் உங்களுக்கான செபிப்போம். சரி, நீங்க இங்கே. ஆமே, இந்த குடும்பத்துக்காக நாங்கள் செபிப்போம். அக்கறை பத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. இயேசுவே நம்முடைய வல்லமை ஒரு விசை இறங்குவதாக என்று நான் செபிக்கிறேன். இறங்கு மாண்டவரே. வாங்க சிஸ்டர்ஸ், கொஞ்சம் பிரதர் செஞ்சால வாங்க. இந்த குடும்பத்துக்காக செபிக்கிறதுக்கு இயேசுவின் நாமத்தில் நம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். இந்த குழந்தைக்கு பசி இந்த நாளில் இந்த உண்டாகி இருப்பட்டும். இந்த குடும்பத்தினுடைய தரித்திரங்கள் நீங்கட்டும். இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த குடும்பத்தை சூழ ஆண்டவரே நீர் பாளையம் இறங்கும். இந்த வல்லமை மகிமை இந்த குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளட்டும். சுகித்திருப்பார்களாக. ஆமே. God bless you. அவங்க மட்டக்களப்பு சென்ட்ரல் வீதியில் அமைந்துள்ள சியோன் தேவாலயத்தில் இலங்கை நேரப்படி மாலை 5 மணிக்கு நடைபெறும் சுகமளிக்கும் ஆராதனையின் நேரடி ஒளிபரப்பினை கேட்டு நீங்களும் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை 0094-7772-3334 எனும் மொபைல் நம்பருக்கு SMS மூலம் அனுப்பி வையுங்கள். உங்கள் தேவைகளுக்காய் குறிப்பாய் ஜெபிக்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது Zion FM. www.zionfm.lk